காட்டு மண்ணு மேலே கலகலண்ணு மழை பொழிஞ்சா பூமிக்கெல்லாம் அன்று முதல் வசந்தம். ஒட்டு விட்ட மல்லியப்பூ இஷ்டப்பட்டு வாசம் விட்டா தோட்டத்துல அன்னைக்குத்தான் வசந்தம். கன்னி பொண்ணு காத்திருந்து மாமனத்தான் இது முதல் வசந்தம். பூங்குயிலும் பாடுது பொன்மயிலும் ஆடுது. ஊரில் உள்ள ஆளுங்கள்லாம் ஒத்துமையா வாழ்ந்திருந்தா நாட்டுக்கு அது நல்லதொரு வசந்தம். கையில வந்த தண்ணி காட்டு வழி ஓடி வந்து காவிரியில் போடுச்சுன்னா வசந்தம். மண் பார்த்து விதை வரைச்சு கண் முழிச்சு பாடுபட்ட ஏழைக்கெல்லாம் அறுவடை நாள் வசந்தம். இனி பொன் வசந்தம் பூ வசந்தம் இது முதல் வசந்தம். சிங்காரி இந்த வருஷம் நீதான் அடி ஜூல் பண்ணு. ஏன் செலுத்துக்கிற? அது அப்படித்தாங்க சொல்லாம இல்ல. ஏன் முதலாளி ஆம்பள குதிரைக்கு சிங்காரின்னு பொம்பளை பேர் வச்சிருக்கீங்களே? அப்பதானே நீ நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டுவ. ஏறி உட்கார்ந்து ஓட்டுறவனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும் இல்லையா? அதுக்குத்தான் எங்க நீ சைஸா மேல வர அப்படி பேர் ஓரமா உட்கார்ற. 1000 ரூபாய் செலவு பண்ணி மேடை போட்டுக்கிறேன் இவன் வார.
மாதிரி நீங்க செருப்பு ஆட்டினதை கவுண்டர் கண்டுகிட்டார். நீ எப்படிடா பார்த்த? அவர் ஷூ ஆட்டினதை நான் பார்த்தனே. அமைதியா நான் சொல்றதை கேளுங்க. இவங்களோட அல்ப சந்தோஷத்துக்காக அப்பாவி மக்களான உங்களை குதிரைக்கு பலி கொடுக்கறாங்களே, இந்த கொடூரமான விளையாட்டுலாம் இவங்களுக்கு தேவைதானா? ஏழைங்க சாவுலதான் உங்க சந்தோஷமான இது அநியாயம். அவங்கள பணமாக்குறதா உங்க பொழுதுபோக்குனா இது அக்கிரமம். உடனடியாக அந்த விளையாட்டை நிறுத்தி ஆகணும். ஏய், ஊர் மாறத்தை காப்பாத்தணும்னா உசுரை பத்தி கவலைப்படக்கூடாதுரா? நீ பரிசல் ஓட்டுற பைய, உனக்கு பாரம்பரியத்தை பத்தி என்னடா தெரியும்? எனக்கா தெரியாது? நீ ஆம்பளை தானே, அவ்வளவு உயரத்துல போய் உட்கார்ந்துருக்கிய, இறங்கி வந்து குதிரை அடக்கிறது. அதிக பிரசங்கித்தனமா பேசுன, சண்டியனை விட்டு உன்னை சாகடிச்சிருவேன். மரியாதையா வெள்ளப்படா. போறேன் மிஸ்டர் குங்கும போட்டு கவுண்டர, உனக்கு இவனுக்கு இருக்க சொந்த தகராறுல ஊரை பிரிச்சு வச்சு வேடிக்கை பாக்குறீங்களா? என்னைக்காவது ஒரு நாள் ஜனங்க முன்னாடி இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். யோ, உனக்கு எதுக்கு அதெல்லாம்? வாயா. குதிரை அடக்க வந்தியா இல்ல குட்டிக்காரன் போட வந்தியா? வேண்டாம், இப்படி எல்லாம் பண்றீங்க. மாலை காசுப்பட்டு வண்டியாக்கு. ஏன் முதலாளி, நம்ம குதிரை தான் ஜெயிச்சிருச்சா, குஷியா இல்லாம ஏன் குழப்பமா இருக்கீங்க? அட என்ற கவலை அது இல்லப்பா. வேன் கண்டி குடிக்கலாம். நம்மளோட குதிரையை இன்னைக்கு நேத்திக்கே ஜெயிக்குது, போலு தண்ணிக்கு ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அது ஒருத்தன் ஜிப்பா போட்டுக்கிட்டு வந்துட்டு என்னமோ ஏழை பணக்கார மேடு வளம்னால டயலாக் விட்டுருந்தான்ல. வேண்டாம், யாரு அது? அவன் நம்ம ஊர் இல்ல முதலாளி, உங்க முன்னாள் நண்பனும் இன்னால் எதிரியுமான வேட்டக்கார கவுண்டன் இருக்கானே, அவன் ஊரு. அவனா? அவன் சொல்றேன், நீங்க வேலை பாருங்க. இல்லைங்க முதலாளி, உங்களுக்கு பகையாளி ஆச்ச, நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு தான் அவன் இவன் மரியாதை குறைவா சொன்னேன். ஆடா வேண்ட பகையாளியா இருக்கலாம்டா. இருந்தாலும் ஒரு ஏழை பணக்காரன் போய் அவன் அவன் நெஞ்சுக்கு பக்குன்னு இருக்குமில்ல, நானும் பணக்காரன் தானா? ஆனா அதே சமயத்துல அந்த வேட்டைக்காரக்க அவனுக்கு வெறி பிடிச்சி போய் ரோடு ரோட அலையோனு, ஒட்டு பொடிச்சல அவனை கல்லால அடிக்கோனு, ரோட்ல போற சுருநாயெல்லாம் அவனை பார்த்து கேவலமா கொலைக்கோனு. இது குட்டி நாய், சுருநாய் மாதிரி குறை. வேண்டாம், உனக்கு வராது விட்டு. கட்டிக்கு துணிமணியும் கூட இல்லாம, குடிக்கிறதுக்கு கஞ்சி தண்ணியும் கூட இல்லாம அவன் நாயா பேயா அலையோனு நான் யார சொல்றேன்னு தெரியுது? அவரதான். ஏண்டா, என்ற கூடவே இருந்துட்டு என்னை கோர்ட் வரைக்கும் எடுத்துட்டு போனவன அவர்னு மரியாதையா சொல்றியா? சத்த முடாடி, நீங்க தானே சொன்னீங்க ஏழை வந்து பணக்காரன் அவன் அவனு பேசக்கூடாதுன்னு. கூலி கொடுக்கறவனுக்கு 1000 புத்தி மாறடா, வாங்குறவனுக்கு ஒரே புத்தி தான் இருக்கணும், தெரியுதா? குழப்பமா இருக்கு முதலாளி, பேசாம நான் பழைய தொழிலுக்கே போயிடுற. உன்னால பழைய தொழில மறக்க முடியல, நம்மனால பழைய கதையை மறக்க முடியல. முன்சிப் கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இழுத்து அடிச்சிட்டான்ல. படுத்தா மனுஷனுக்கு தூக்கமா வருது, பௌர்ணமி வந்தா பக்கு பக்குங்குது. முதலாளி, குங்குமப்பட்டு கவுண்டருடைய குதிரை அடக்கலாம்னு பாத்தீங்க, ஆனா அவன் உங்களையே குப்புற போட்டு ஒரே அவன் காமிக்கிட்டான். ஆமா, பந்தய மைதானத்துல ஒரு மஞ்சதாவணி இருந்துச்சு, அது யாரா? அதுவா, நம்ம ஊர்ல சண்டியா இருக்கானே அவனுடைய குழந்தையா, தல தலன்னு தக்காளி மாதிரி இல்ல? அவன் குழந்தையாவா? நீ குடிச்சிருக்கியான்னு எனக்கு தெரியணும். ஐயோ, அது கெட்ட பழக்கம், நான் குடிக்க மாட்டேன். புதுசுக்க இந்த ஊருக்கு புதுசுக்க என்ன மேல?
எதுக்காகடா இந்த ஊருக்கு வந்த? பொழப்பு தேடி வந்தங்க. என்ன கேட்டியா? இப்பதான் உங்களை பாக்குறேன். எதுட்டா எந்திரா போய் கருவாட்டு குழம்பு வைக்க சொல்லு. எங்க எங்க யாவா இன்னும் எங்க விசாரிச்சு போடா. அசல் ஒரு காரணம் விசாரிங்கன்னா எங்க இருந்து விசாரிப்பான்? சாரங்கா ஒரு புட்டி சாயம் கொண்டா. சரிங்கய்யா. இந்த பாவி மனுஷன் பொழுது சாய கூடாதுங்கிறா. பகலானா போறவங்க வரவங்களை அடிக்கிறது, இருட்டிட்டா பொண்டாட்டி வந்து அடிக்கிறது. இந்த மனுஷன் குடிய எப்ப நிறுத்துறது? இந்த கொடுமை எப்ப ஒழியிருது? டேய் பாத்து அலசுடா, மொரட்டு கருவாடு முள்ளு கிள்ளு குத்துட்டு போகுது. பதமாத்தான் உரசறான். உன் அப்பனா எங்கடா இருக்காங்க? செத்து போயிட்டாங்களா? யார் பெத்த பிள்ளையோ? ஊத்து தண்ணியா இருந்தா ஒரே இடத்துல இருக்கும். பாவம் அனாத, அதனாலதான் ஆத்து தண்ணி மாதிரி அலை பாஞ்சு கிடக்குது. என்ன சொல்லல? என்னது? சும்மா எடுத்துட்டு போயிருவானா? 8 ரூபா. யோ, ஊர்ல இருக்கிற எல்லாரும் கொஞ்சம் கரை சேர்த்துறல்ல? இந்த ஊர்ல மேல உயிரே வச்சிட்டு இருக்க ஒருத்தி தெரியுமா? அவளுக்கு கொஞ்சம் கரை சேர்க்க மாட்டேங்கிறியா ஐயா? ஏய், காசை கொடுத்தா எந்த கழுதையா இருந்தாலும் கரை சேர்ப்பேன். பாத்தியா, எப்ப பார்த்தா காசுலயே குறியா இருக்கிய. கை குடியா? வந்திருக்கியா? ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். ஏய், உன் பேரை என் கையில் எழுதுன? என் பேரை உன் மனசுல எழுதலாம் தான் பார்த்தேன். மார்க்கும் தெரியல, கையில எழுதிட்டேன்.
முதலாளி பாத்தீங்களா, குங்குமம் புட்டு கவண்டன் குறுக்க வந்து முட்டுறான். மாட்டு வண்டி ஓட்டினவெல்லாம் மாருதி ஓட்டினா இப்படித்தான் ஆகும். நான் தங்கப்பல் கட்டினான்னா அவனும் தங்கப்பல் கட்டினான். நீங்க ஊட்டியில எஸ்டேட் வாங்கின உடனே அவனும் எஸ்டேட் வாங்கிட்டான். நான் கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டேன்னு அவனும் சூட்டு கோட்டு போட்டுக்கிட்டான். இப்ப நீங்க மாருதி வாங்கிட்டீங்கன்னு அவனும் மாருதி வாங்கிட்டான். எல்லாம் வாங்கலாம்டா. எனக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்குது, அவனுக்கு காலி போய கல்யாணமே ஆகல. உங்க முதலாளிட்ட சொல்லி வண்டி எடுக்க சொல்லியா? ஏய், போய் முதலாளி கிட்ட சொல்லி வண்டியை பின்னாடி எடுக்க சொல்லு. போடா போட்டா கண்ணை குத்திட போறேன். வெளியே கவனிச்சுக்கிறேன். முதலாளி, அவர் தங்கப்பல் கட்டினான்னு நீங்களும் தங்கப்பல் கட்டிங்களாமே? எல்லாத்தையும் கேட்டுதாண்டா இருந்தேன். நம்ம கல்யாணம் மாலைங்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா ஊருக்கு ஊரு குழந்தை இருக்குன்னு அவங்க கிட்ட சொல்லி வண்டி சீத்து பின்னாடி எடுக்க சொல். ரிவர்ஸ் கியர் போட தெரியுமில்ல, மாருதியை மட்டும் வாங்கிட்டேன். நான் திண்ணைய புடிச்சு நடந்து போவே, நீ என் முழங்கால புடிச்சு நடந்து போயே. உனக்கு வண்டி ஓட்ட கத்து கொடுத்ததே நான் தான்டா. வெள்ளு வண்டி தானே? ஆனா ஏன்டா அவங்க கிட்ட பேசிட்டு உள்ள உட்காரு, பாட்டு கேட்கல. வேட்டைக்கார கவுண்டர், பொழுது சாஞ்சாலும் சரி, எங்க முதலாளி காரை பின்னாடி எடுக்க மாட்டார். நாங்க முன் வச்ச காரை பின் வைக்க மாட்டோம். எல, நாங்களும் வச்சா வச்சதாண்டா, லேசில் எடுக்க மாட்டோம். பூஜா தூக்குற டோங்கர பயணி துள்றியா? ஏய், என்னடா அரணிக்கிற அல்ப நாஸ்தி பண்றடா உன? என்னடா கைய நிட்டுற? எங்களுக்கு நீட்ட தெரியாதா? வந்தேனா எகிடும். என்னன்ற நீ? என்ன பண்ண? ஏங்க, சர்க்கார் வரைக்கும் போயும் கூட சமரசம் ஆகாம இருக்கிறாங்களே, அப்படி குங்குமம் பொட்டுக்கும் வேட்டைக்காரருக்கும் என்ன தகராறு? ஓ, அதுவா? பாலும் பழமும் மாதிரி ரெண்டு பேர் இருந்தாருங்க. இப்ப என்னடானா எண்ணியும் தண்ணியும் ஆயிட்டானுங்க. பர்மாவில இருந்து பரமசிவன் பரமசிவன் ஒருத்தன் இந்தியாவுக்கு வந்தான். வந்ததும் வராதுமா அவன் பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டான். அதுக்காகவே பொண்ணை இந்தியாவை கூட்டிக்கிட்டு வந்தாரா? வயசுக்கு வந்த பொண்ணுக்கு பச்சை ஓலை கட்டிட்டு புட்டு சுத்த ஆத்தா போனா, சக்கரை வாங்கிட்டு வர அப்பம் போனா. வந்து பார்த்தா பச்சை ஓலையும் காணும், பச்சை புள்ளையும் காணும். இந்த பாவிங்க ரெண்டு பேரும் மனையோடு தூக்கிட்டு வந்துட்டாருங்க. பாவாட ரவி கையில பார்த்த போது முறைச்ச புள்ள எங்க குறதீர்க்க வந்திருக்கும் பாடாத குயிலே. எங்க பாடா குயிலே. சும்மா தொடவும் மாட்டம், வந்த விடவும் மாட்டம், புடிச்சம்மா புடிச்சதுதான். சும்மா தொடவும் மாட்டம், வந்த விடவும் மாட்டம், புடிச்சம்மா புடிச்சதுதான். நான் நினைச்சேன்னா நினைச்சதுதான், மனசுக்குள்ள நினைச்சேன்னா நினைச்சதுதான். சும்மா தொடபு மாட்டம், வந்தா விடபு மாட்டம், புடிச்சன்னா புடிச்சதுதான். நான் நினைச்சன்னா நினைச்சதுதான், மனசுக்குள்ள நினைச்சன்னா நினைச்சதுதான். சுத்தமா பாடுவோம், ஒண்ணுங்களை பார்த்தா போ
பொன்னில்லை, என் கண்ணில் படாதது ஒன்னில்லை, கண்ணே நான் சொன்னது பொய்யில்லை, நீ பொண்ணும் தெரியாத பொண்ணில்லை, அடிவானே மார போடு சும்மா தொடவும் மாட்டோம் வந்தா விடவும் மாட்டோம் புடிச்சேன்னா புடிச்சதுதான் நான் நினைச்சேன்னா நினைச்சதுதான் மனசுக்குள்ள நினைச்சேன்னா நினைச்சதுதான் சும்மா தொடவும் மாட்டோம் வந்தா விடவும் மாட்டோம் புடிச்சேன்னா புடிச்சதுதான் மனசுக்குள்ள நினைச்சேன்னா நினைச்சதுதான் மனசுக்குள்ள நினைச்சேன்னா முட்டையிடும் பெட்டை கோடி கொண்டு வாரே முட்டாத ஆட்டுக்காட மூணு தாரே ரெட்ட வட சங்கிலிய நான் தாரே ரெண்டு ஏக்கர் நஞ்ச புஞ்ச நான் தாரே இப்ப பாரு மாமராஜி சும்மா தொடபு மாட்டோம் பந்தா விடபு மாட்டோம் புடிச்சேன்னா புடிச்சதுதான் நான் நினைச்சேன்னா நினைச்சதுதான் மனசுக்குள்ள நினைச்சேன்னா நினைச்சதுதான் சும்மா தொடவும் மாட்டோம் வந்தா விடவும் மாட்டோம் புடிச்சேன்னா புடிச்சதுதான் நான் நினைச்சேன்னா நினைச்சதுதான் மனசுக்குள்ள நம்ம வேட்டக்கார கவுண்டர் பழிய குங்கும போட்டு கவுண்டர் மேல போட்டார் அந்த கேஸ் செஷன்ஸ் கோர்ட்ல ஆரம்பிச்சு இப்ப சுப்ரீம் கோர்ட்ல வந்து நிக்குது அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் மல்லு கட்டிட்டு நிக்கிறானுங்க அப்போ பச்சை ஓலையில ஆரம்பிச்ச பகை இன்னைய வரைக்கும் புகஞ்சுகிட்டே இருக்குதுன்னு சொல்லுங்க இல்ல திகு திகுன்னு எரியுது இன்னும் இப்படி அநியாயம் பண்றீங்க புரிஞ்சுக்கிட்டே கொஞ்ச நேரம் ஸ்டடியா நில்லுங்க பெரியவா யாராவது வந்து தாலி எடுத்து கொடுங்கோ யோ இந்த பக்கம் இங்க வாயா ஐயோ தாலி எடுத்து குடியா பெரியவா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ ஆசீர்வாதம் பண்ணுங்க இன்னைக்கு விடுமுறை விடுங்க அண்ணா ஆமா நம்ம தான் வயிறு நிறைய சாப்பிட்டு வந்திருக்கோம்ல அப்புறம் எதுக்கு இந்த பழம் பால் எல்லாம் அது வந்து
நடுராத்திரில பசி எடுத்தா சாப்பிடுறதுக்கு. அது எப்படி நடுராத்திரில பசிக்கும்? ஐயோ, பசி எடுக்கணும், நடுராத்திரில பசி வந்து சாப்பிடணும், அப்பதான் அது முதல் ராத்திரி. அதான் தினம் ராத்திரி வந்து போயிட்டு இருக்குல்ல, அப்ப இதை மட்டும் முதல் ராத்திரின்னு சொல்றாங்க. அது வந்து தெரியாதா உனக்கு? தெரியல தானே கேக்குறேன். உண்மையிலே தெரியாது? சத்தியமா தெரியாது. என்ன கண்ண முடிக்க முடிக்கிட்டியா? கட்டிப்பிடி கட்டிப்பிடி. நான் கட்டி பிடிச்சுக்கிறேன். இனிமே உன் கேள்விக்கு பதில நீயே தெரிஞ்சுக்குவ. நான் ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்கவே மாட்டேன். பஞ்சாயத்துல குறுக்க பேச பல்லகள் எல்லாம் உடச்சிருவேன். இந்த கூறுகட்ட பயலோட என் குழந்தையா குடும்ப நடத்துறத ஒத்துக்க மாட்டேன். என்னப்பா அது, தாலி கிட்டதுக்கு பின்னாடி தகராறு பண்ணிட்டு இருக்க? இது உனக்கே தனமா இருக்கா? விடு, ஓ இழுத்துட்டு ஒன்னமா பேசுறிய. நீ தானே தாலி எடுத்து கொடுத்த, நான் கட்டினேன், அப்புறம் 16 பத்து பெருவாழ்வான ஆசீர்வாதம் வர பண்ண, இப்ப வந்து அலம்பு பண்றிய. நான் அப்பவே சொன்னேன், நீ எங்க கேக்குற? ஐயோ, குடி போதையில குழம்பிட்டேன், என் குழந்தையோட வாழ்க்கைய கெடுத்துட்டேன். சும்மா இருங்க, உங்க வாழ்க்கையில நீங்க பண்ண ஒரே உருப்படியான காரியம் எங்க கல்யாணம் தான். சந்தோஷமா வீட்டுக்கு போங்க, நாங்க நல்லாவே குடும்பம் நடத்துவோம். ஓ, அந்த அளவுக்கு ஆயிட்டியா? ஒரே ராத்திரில உன்னை அவன் மயக்கிட்டானா? சரி, உனக்கும் எனக்கும் ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. நீ எனக்கு குழந்தையால இல்ல, நான் உனக்கு மாமனம் இல்ல. இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். ஐயோ, கற்பூரத்தை காணுமே. பரவாயில்ல, வீட்டுல போய் அடிச்சுக்கலாம். இப்படி ஒரு சகல வேணும்னு நாங்க ஒண்ணும் தவ இருக்கல. எங்கடி கற்பூரம்? இந்தாங்க சகல. இந்தாங்க மாமா, சத்தியத்தை பண்ணிட்டே போங்க. மூஞ்சே பாரு. இங்கேயே சத்தியம் பண்ணிட்டு போன சகலம் சொல்லிட்டு போறானே, அதுக்கு என்னடி அர்த்தம்? எங்க மூஞ்சில முழிக்காதீங்க, உங்க சொந்தமே வேண்டாம்னு அர்த்தம். நான் பண்ணி ரோட்டுல நிக்குது. யோயோ, பண்டினத்தியா, பண்டினத்தியா. யோயோ, சேஃப்ல எங்கேயும் ஏத்திட்டு போயா? டேய், முதலாளி பொண்ணு ஊர்ல இருந்து வரல, பேசாம இது ரெண்டையும் ஏத்திக்கிட்டு ஏத்திக்கிட்டு ஜாலியா டூயட் பாடிக்கிட்டு போயிட்டே இருப்போம். முதலாளி கொடுக்கற சம்பளத்துல முழு பேண்ட் வாங்க முடியாம அரணிஜாரோட நான் சுத்திக்கிட்டு இருக்கேன். ஆமாண்ணே, நான் கூட ஒரே ஃபைல்ல எத்தனை இருந்தா போட்டு தெரியுவேன். ஆமா, இப்ப இந்தியாவில இதுதான் பெரிய பிரச்சனையா இருந்துகிட்டு இருக்கு. ஏன் பிரச்சனைக்கு வாடா? பேசாம அது ரெண்டையும் ஏத்திக்கிட்டு காசை வசூல் பண்ணிக்கிட்டா வழி செலவுக்கு ஆகும் இல்ல? என்னண்ணே, அதோ நிக்கிற அது நம்ம கணபதி மாவா இல்ல? ஆமா. கல்யாணம் கட்டிடுச்சா? இல்லையே. பின்ன ஒரு வழக்கண்ண தட்டினோட ஜோடியா நிக்குது? அதான் எனக்கும் புரியல. கணபதி மாவுகிட்ட கூட ஒரு 5 ரூபா வசூல் பண்ணிக்க. அதான் அநியாயம்னு. ஏண்டா அநியாயம்? அவங்கள ஜோடியா பார்த்தத நாம அவங்க அப்பா கிட்ட சொல்லாம இருக்கணும் இல்ல? அதுக்கு தான் எங்க ரெண்டு பேரையும் ஜோடியா அனுப்பி வச்சதே எங்க அப்பா தான். மதில் மேல பூனை. பூனை வண்டியை நிறுத்த சொல்லுதா? புதுமையா இருக்குத, அங்க பாருங்க. பொண்ணு சார், பணம் தர திம்பம் வரைக்கும் டிராப் பண்ண முடியுமா? வண்டியில இடம் இல்ல. பணம் தரேன் சார். அல்ப கிராக்கி எல்லாம் ஏத்திக்கிற, சம்சான கிராக்கி மாட்டும் போது இடம் இல்ல. நடுவிய பட்டு போய் பொட்டி கொண்டா. ஆமா, போறதுக்கு பணம் எவ்வளவு? 2 ரூபாய். 5 ரூபாய் இல்ல, 5 ரூபாய். பெட்டி எல்லாம் எங்க வைக்கிறது? இருமா, ஆளுக்கு மட்டும் தான் 5 ரூபாய், சாமானுக்கெல்லாம் இன்னொரு 5 ரூபாய் தனியா கொடுக்கணும். என்ன சார் இது அநியாயமா இருக்கு? 3 பெட்டிக்கு 5 ரூபாவா? மெட்ராஸ் தேவலம் போல இருக்கு. அப்ப புட்டியை தூக்கிட்டு மெட்ராஸ் நட. எனக்கு கூட 1 ரூபாய் கொடுங்க, நான் தலையில வச்சு கொண்டு வந்துடுறேன். சீப்பா இருக்கே, சரி தூக்கு. இவன் தலையில தான் ஒண்ணு இல்லையே, இதுவாவது இருக்கட்டும். சரி, நான் எங்க உட்கார்றது? எங்கயா நெருக்கி அடிச்சுட்டு ஏறேன். ஏய், உன்னை அங்க வந்து பேசிக்க. வண்டி எடுங்க, அடியில இருக்கிற கல்லடுறா. வீட்டுக்கு போறேன்.
ஏமா நம்ம பசங்க ஜீப்ல கரெக்ட் டைம்க்கு வந்தானல பஸ் லேட்டுப்பா பார்சல் கூட லேட்டுப்பா ஆனா இந்த ஜீப் தான் கரெக்ட் டைம்க்கு வந்துச்சு குத்தரா குத்தரா அத்தனை தூரத்துக்கு எப்படிங்க குத்த முடியும் அரை டிராயர பேண்ட் ஆக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் இப்ப அரை டிராயர் போய் ஜெட்டி தான் மிஞ்சும் போல ஆமா பசங்க உன்னை எப்படிமா அடையாளம் கண்டுபிடிச்சானுங்க அதான்ப்பா எனக்கும் ஆச்சரியமா இருக்கு பார்த்த உடனே பட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அதாவது பசங்க கொஞ்சம் வியாக்கியானம் பேசுவானுங்களே தவிர விவரமானவனுங்க ஆமாமா படு விவரம் ஆனா இந்த ரேட் விஷயத்துல மட்டும் பைசா கம்மி பண்ண மாட்டாங்க அது ஒண்ணு இல்லைங்க பரிசல்காரன் பாப்பாவை ஊருக்கு பூசி நினைச்சுக்கிட்டு பணம் அதிகமா கேட்டிருக்கிறான் நான் குறுக்க விழுந்து ரேட்டை இறக்கி ஒரு வழியா பாப்பாவை ஏத்தி அமைச்சிருக்கிறேன் ஆற சொல்றான் இல்லம்மா இல்ல ஏப்பா நம்ம ஜீப் சும்மா தானே இருக்கு அதை டெய்லி ரூட்ல விட்டா நிறைய சம்பாதிக்கலாம் போல இருக்கே கண்டக்டர் இருக்காரு டிரைவர் இருக்காரு அடப்போமா இதுல நாம என்னத்தை சம்பாதிக்க போறோம் அங்கப்பா ஏ மிஸ்திரி நம்ம ஜீப்ல ஆளுங்களை ஏத்திக்கிட்டு ஒரு ட்ரிப் அடிச்சா எவ்வளவு கிடைக்கும் 86 ரூபாய் 50 காசு லக்கேஜுக்கு அது தனி ஐயோ அவனுக்கு கிடக்குறானுங்கம்மா நம்மகிட்ட வேலை பாக்குறவங்கள ஜீப்ல ஏத்தினாலே அவனுக்கு தோலை உரிச்சு போடுவேன் காசை வாங்கிக்கிட்டு ஆளுங்களை ஏத்தனா என்ன பண்ணுவீங்க அவங்க உடம்புல உசுர் இருக்காது அம்மா ஐயோ சத்தம் போடுறீங்க ஏனுங்க நீங்க தான் முதலாளி அம்மன்னு தெரியாம போச்சு உங்ககிட்ட காசு வாங்கின விஷயம் ஐயாவுக்கு தெரிஞ்சா என் முதுகுல உடைச்சு உப்பு கொண்ட போட்டுருவாருங்க நீ கொடுத்த காசுல எட்டனாக்கு ஐஸ் வாங்கி தின்ன மீதி எட்டா தாங்க எப்படி ஒரு மாசத்துல பாக்கிய தந்துருங்க எட்டனா திருப்பி தரத்துக்கு ஒரு மாசம் ஆகுமா ஆகாத பின்ன எட்டனா ரவுண்டா இருக்க விஷயம் போனவர் தானே தெரியும் ஆ
அண்ணே அண்ணே என்ன பொண்ணுச்சாமி திடீர்னு ஆளை காணா எங்கடா போயிருந்த எதுக்கு நம்மளால உங்களுக்கு சிரமம் தான் வேட்டைக்காரங்க கொண்டுட்டேன் வேலைக்கு சேர்த்துட்டேன் வேட்டைக்காரங்கிட்டயா அவன் ரொம்ப சிக்கலான ஆளாச்சே ஆமா என்ன வேலை பாக்குற அவங்க ஜீப்ல எங்கேயோ போனாங்கன்னா பின்னாலே ஓடணும் அரிசி குத்தணும் அமெரிக்கணும் துணி தொகையில இருந்து வீட்டை கழுவு வரைக்கும் எல்லாமே நான் தான் மாட்டு கூட நீயே கழுவிட போனிச்சான்னு சொல்லிட்டாங்க வீட்டுல புல் இன்சார்ஜ் நான் தான் கொத்தடிமை வேலை செய்யறத கூட குச்சியோட சொல்றியாடா நம்மளை பெத்தவங்க ரத்தத்தோட பெத்தாங்களோ இல்லையோ அடிமைத்தனத்தோட பெத்துட்டாங்க அட போங்கண்ணே எப்பவுமே நீங்க இப்படிதான் நான் வீதியில போனவங்க திட்டுவாங்க இவங்க என்ன வீட்டுக்குள்ள கொண்டு வச்சு ஏதாவது மிச்சம் இருந்தா நீயே தின்னுக்கிட போனிச்சம்னு சொல்றாங்கன்னா என் மேல பிரியம் இல்லாமையா கேட்டியா நான் தத்தெடுத்த தம்பிக்கு சுக்கிரதேச சுருக்க வந்துருச்சான் ஆ கேட்டேன் ஏன் பொண்ணுசாமி அண்ணன் கூட பரிசல் தள்ள ஒத்தாசையா இருக்கலாம் இல்ல அதை விட்டுட்டு உனக்கு ஏன் அந்த கஷ்டம்லாம் அட கஷ்டம்ல இஷ்டம்ல இத்தனை நாள் என்ன கஞ்சி ஊத்திட்டு இருந்தீங்க இனிமே நான் உங்களுக்கு பார்மா கூட தான் வேலைக்கு சேர்ந்துட்டேன் இந்தாங்க என்ன பொண்ணுசாமி எதுக்கு இதெல்லாம் நான் முத முத சம்பாரிச்சது சந்தைக்கு போய் கை நிறைய வளையல் போட்டுங்க மீதி காசுக்கு அண்ணனுக்கு பீடி வாங்கி கொடுங்க பொண்ணுசாமி நீ குடுக்கற காசு இருசா இருந்தாலும் உன் மனசு ரொம்ப பெருசுரா இந்த காசெல்லாம் சேர்த்து வை உனக்கு நானே ஒரு நல்ல கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அட போங்கனே அட முதலாளி கூவம் போட்டு கவுண்டர் நிறைய ஆள் கூட வந்துட்டு இருக்காரு என்னது சரி நீ போய் எல்லா கதையும் சாத்திட்டு சண்டியை நம்ம ஆட்களையும் கூட்டுவா சீக்கிரம் போ முதலாளி வீட்ல இருந்து சேதி வந்துருச்சுன்றதுக்காக ஆள் ஆளுக்கு அடித்தடி கிளம்பிட்டீங்களே குங்குமம் போட்டு கவுண்டனுக்கும் வேட்டைக்காரனுக்கும் எதனால தகராறு வந்துச்சுன்னு யாருக்கா தெரியுமா எதுக்காக இருந்தா என்னப்பா அசலூர்காரன் நம்ம முதலாளி ஆள விட்டு அடிக்க வந்துட்டான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும் அவன் உப்பத்துன்னு விளந்த உடம்பு இல்ல வாங்கடா காலனா கூலி அதிகமா கேட்டதுனால உங்களை கசக்கி புளிஞ்ச பரம்பரைடா அவனுக்காக நீங்க உங்க ரத்தத்தை சிந்திருக்கீங்க சரி எதுக்காக சிந்திருக்கீங்க யோசிச்சு பாத்தீங்களா வெட்டிக்கு பயந்துக்கற பயம் வந்துச்சுன்னா சத்தம் போட்டு பாடணும் பெரிய சொல்லி இருக்குதுல்ல பாடுறா டே அச்சம் என்பது மடமயடா பம் 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 அஞ்சாமை திராவிடர் உடமயடா டங்சிங் 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 டங்கிச்சு கிட்டாங்க என்ன முதலாளி துணியை மாத்திட்டு வந்துருச்சு என்னாச்சு முதலாளி எங்க பேய் நம்ம ஊர்ல நீங்க தானே முதலாளி பேய் இன்னொரு பேயா எங்க பேய் அங்கதே என்ன தாண்டி எப்படி வந்தது மோகினி
ஜெகன்மோகினி. இங்கேது முதலாளி பேய். என்ன முதலாளி பேய் பேய்னு என்னையும் பயமுறுத்துறீங்க? சீர் பண்ண போற ஒரு புள்ளையை தூக்கிட்டு வந்தப்போ அத வேட்டைக்காரக்கு அவன துரத்தி தற்கொலை பண்ணிருச்சுல, அவன் செஞ்ச தப்புக்கு அது பேயா வந்து நம்மள பயமுறுத்துதுன்னு. பேயாவது பிசாசியாவது உங்களுக்கு மனசாட்சி இருக்கிறதுனால இப்படி ஒரு மனப்பிராந்தி, அந்த பிராந்திய சாப்பிட்டு படுங்க, எல்லாம் சரியா போயிடும். அச்சம் என்பது ஊடமயடா வடமயடா. இப்ப மாத்திட்டாங்களா மரமயடா? ஐயா முன்னால கொத்தும் குழையுமா குழந்தைகள் கூட்டமா இருக்கும், இப்பின்னா மொட்டையும் சொட்டையுமா ஒரே சாமியார் கூட்டமா இருக்கே. அது ஒண்ணு இல்லடா, யாரோ ஒரு கன்னி பொண்ணு ஐயாவோட கனவுல வந்து வில்லன் வீரப்பா மாதிரி சிரிக்குதான். ஒரே ஒரு பொண்ணு தானே, ஒத்துக்க மாட்டேன்னு செத்து போனா ஒருத்தி தானே, அவ ஆவியா வந்து தன்னை பயமுறுத்தாம இருக்கணுங்கிறக்காகத்தான் ஐயா அந்த யாகத்தை வளர்த்து தன்னை காவந்து பண்ணிக்கிறாரு. கவனி வாங்க சாமி வாங்க. எனக்கு சாமி இனிமே அந்த பேய் கனவு வராது இல்லைங்க. வரக்கூடாதுன்னு தானே யாகம் நடத்துறோம். ஆடாறு வரட்டுங்க போட்டுங்க, சித்து கார கொடுங்க. கெட்ட கெட்ட வார்த்தையா சொல்லி திட்டுதுங்க, ஆயிரம் முதல் இந்த குங்குமம் போட்டு காணும் ஒரு கௌரவத்தை இருக்குது இல்லைங்க. பின்ன ஆரம்பிங்க. பிரச்சனை என்னன்னா செத்து போன பொண்ணு கண்ணி கழியாமையே செத்து போயிட்டா, அதனால அவ ஆத்மா சாந்தி அடையல. அவ கண்ணி கழிஞ்சிருந்தா ஆவியாவே வந்திருக்க மாட்டான். ஆட செத்து கம்மனு இருங்க சாமி, அவன் எங்கேயும் கண்ணி கழி கூட்டானுங்க. நமக்கு அவனுக்கு தகராறு, அது அவனோட நான் பாத்துக்கிறேன். இந்த ஆவிக்கு ஒரு வழி சொல்லுங்க சாமி. இந்த ஊர்ல எந்த பொண்ணு சமைஞ்சாலும் உங்க செலவுல ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணினா எல்லாம் சரியா போயிடும். நம்ம ஊருக்குள்ள உடனடியா சடங்கு நடத்துற மாதிரி எந்த பொண்ணுடா இருக்கா? இவர் பொண்ணு இருக்குதா? இல்லைங்க முதலாளி, வித்துட்டேன். இல்ல இல்ல தொலைஞ்சு போச்சு, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். இவன் தங்கச்சி இருக்கு. செத்து போச்சு முதலாளி, செத்து 13 நாள் ஆச்சு, உங்ககிட்ட சொல்ல மறந்துட்ட. பாருங்க சாமிகளே எல்லாம் நல்லா கேட்டுங்க, இனிமே நீங்க எல்லாம் நமக்கு அடிக்கடி தேவைப்படுவீங்க, அதனால இங்கேயே தங்கிங்க. மாசம் மாசம் நான் உங்களுக்கு சம்பளத்து கொடுத்து போடுங்க, போனஸ் கூட உண்டுங்கோ. என்ன குழந்தை சாப்பாடு கொட்டிருச்சா? மிஸ்ரி எதுக்காக சாப்பாடு இங்க வச்சிருக்கீங்க? நாய்க்கம்மா. நாய்க்கா? எந்த நாய்க்கு? ரெண்டு கால் நாய்க்கு, புரியல? நம்ம பொன்னிச்சாமி நாய்க்கு. பொன்னிசாமி பொன்னிசாமி. உட்காரு. வேண்டாமா, எனக்கு பயமா இருக்குது. இப்படி உட்கார்றதுக்கு பயம், நிக்கிறதுக்கு பயம், சாப்பிடறதுக்கு பயம், நீ எப்பதான் உருப்பட போறியா எனக்கு தெரியல. ரோட்ல ஓடுற ஜீப்ல உட்கார்ந்தாலே என் முதுகு தொலை உடிச்சிருவாங்க, இப்படி வீட்டுக்குள்ள உட்காந்து சாப்பிடுறேன்னு தெரிஞ்சா என்னை சாகடிச்சிருவாங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்காக என்னை உயிரை விட சொல்றீங்களா? இப்ப நீ சாப்பிட போறியா இல்லையா? சாகணும்னு முடிவு பண்ணிட்டோம், இல்லை சங்கடப்பட்டாகமா அது அப்படியே கொட்டுங்க. தண்ணி குடிக்க வேண்டியதுதான? தண்ணி குடிச்சா வயிறார சாப்பிட முடியுமா? ஐயோ அது ஊருகா தொட்டுக்கிறதுக்கு. அது தினம் திங்கிறவனுக்கு. வத்தல குண்டு மாட்டு மேல வர பொண்ணு சாமி, மானா மதுரை மல்லி தர மடிய கொஞ்சம் காமி, என் பண்ணபுரம் சிட்டு நீ பரமகுடி பாட்டு, நான் பாடி விட்டேன் பாட்டு நீ பதில சொல்லடி கேட்டு. வத்தல குண்டு, ஓ ஓ வத்தல குண்டு. ஏண்டா மாட்டுக்கு வச்சுக்கிற கழனி தண்ணிய மாங்கு மாங்குன்னு குடிச்சிட்டு தெம்மாங்க பாடுறியா? எந்திரா. நான் எதுக்கியா புளிச்சதெல்லாம் குடிக்கிறேன்? அதெல்லாம் அந்த காலம். வெத்தலை பாக்கு இருந்தா கூடு. வெத்தலை பாக்கா?
பொன்னுச்சாமி, உனக்கு என்னடா ஆச்சு? ஏய், பொள்ளாச்சி புடலங்க, தல்லா குளம் முருங்கக்கா, எல்லாத்தையும் சேர்த்தடிச்ச எருமை தயிர நான் குடிச்ச இது மட்டும் தானா மேஸ்திரி, இது மட்டும் தானா? அப்புறம் என்னடா பொன்னுச்சாமி, அப்புறம் என்னடா? கூடலூர் பருப்பை போட்டு கூட்டுங்கறிய சேர்த்துக்கிட்டேன். அடேங்கப்பா, அப்புறம் ஊத்து கூலி நெய்ய விட்டு ஒரு கவலை உள்ள விட்டேன். யாரு போட்டாடா சோறு, யாரு போட்டாடா? சொல்ல மாட்டேனே சின்னம்மா, தானே சொல்ல மாட்டேனே. சின்னம்மா உனக்கு ஏன் சோறு போடணும்? இது எதை நான் அவங்ககிட்ட கேட்டேன், உன் மேல ரொம்ப பிரியமா இருக்க பொன்னுச்சாமின்னு சொன்னாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? வாயிலே சோத்த வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அறிவு இருக்கா உனக்கு? சோறு போட்டாங்களே, நன்றி சொல்ல வேணா? ஆமா, நான் போய் சொல்லிட்டு வந்துறேன். தமிழ்ல சொன்னா அவங்களுக்கு பிடிக்காதரா? இங்கிலீஷ்ல சொல்லி தரேன், அப்படியே போய் சொல்லு. சொல்லு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. அப்படின்னா? அப்படின்னா நீங்க இப்ப போட்ட சோத்துக்கும் இனிமேல் போட போற சோத்துக்கும் நான் ஆயுசு பூரா நன்றி உள்ளவனாக இருப்பேன்னு அர்த்தம். நக்கினூண்டா இருக்கு. இங்கிலீஷ் ரொம்ப சுருக்கமடா, 26 எழுத்து தானே, பெருச கூட சிறுசு பண்ணிடும். ஓடிப்பா. ஐ லவ் யூ. பாபா, லவ் யூ. ஐ அட்டி பட்ட போறா பொன்னுச்சாமி, மீதி பட்ட போறா. அம்மா, என்ன பொன்னுசாமி? ஒண்ணும் இல்ல. என்ன சொல்லு? ஐ லவ் யூங்க. ராஸ்கல், யூ சோத்துக்கு இல்லாத பரதேசி ராஸ்கல். காதல் கேக்குதா? காதல் கொண்டுடுவேன், ஜாக்கிரத. என்னங்குது சோறு போட்டது நன்றி சொல்ல வந்தா அதுக்கு நாய் அடி பேயடி அடிக்கிறீங்களே? நன்றி சொல்ல வந்தியா? என்ன உளற? ஆமாங்க, ஐ லவ் யூனா நன்றி தானுங்க அர்த்தம். யார் எனக்கு சொல்லி தந்தா? நம்ம மேஸ்திரி இங்கிலீஷ்ல சொல்றா, அப்பதான் உங்களுக்கு பிடிக்கும் சொன்னாரு. இந்த போடு போட தெரிஞ்சிருந்தா உங்க சோத்தையும் தின்க மாட்டேன், அவர் சொன்னதை கேட்டுக்க மாட்டேன். டேய் போடா, போடாண்ணா. டேய் பயமா இருக்குதுடா. பொங்கும் இன்பமே சொந்தமே.
புரிய வைக்கிறதுக்காக பேசுங்க, நானே உங்ககிட்ட கா விட்டா தெரியுறேன். நாலஞ்சு நாள் தொட்டதுக்கெல்லாம் என்னை பார்த்து சிரிக்கிறீங்க. இந்தா இப்படி பார்க்காதுங்க, இப்படி பார்க்குற சிக்கலாம் விட்டுடுங்க. இப்படி நான் உன்னை பார்க்கறதுலயும் சிரிக்கிறதுலயோ நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட? உங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? நல்லா கேள்வி கேட்க போங்க. முதலாளிக்குதான் தொழிலாளி பிடிக்கணும். தொழிலாளிக்கு முதலாளியை பிடிச்சானா பிடிக்காட்டேன்னா அவங்க நில்லாம் நிற்கணும், உட்காரணும் உட்காரணும். அப்படின்னா நான் என்ன சொன்னாலும் செய்வியா? நீ எந்த வேலை சொல்ல செய்யாம இருந்திருக்கேன், வேலை என்னன்னு சொல்லுங்க, செஞ்சிடறேன். அப்படின்னா நான் சொல்றதே எல்லாம் அப்படியே திருப்பி சொல்லணும். வாயில வர வார்த்தையா இருந்தா சொல்லிடுறேன். வார்த்தை வாயில் நுழையலன்னா இந்த பொன்னிச்சம் ஜாவத்தா இல்ல சொல்லுங்க. நித்யா ஐ லவ் யூ. எது நித்யா ஐ லவ் யூ நீ சொல்லணும். நான் ஓடி வந்து உன் ஆசையா கட்டி புடிச்சுக்கணும். இல்லனா இல்லனா தோண்டில பிடிக்க முடியாத மீன துப்பாக்கியில பிடிக்க வேண்டியதா? இந்த பாருங்க, இதெல்லாம் கெட்ட வார்த்தைங்க. ஏற்கனவே இந்த மாதிரி சொன்னது அடிச்சு புடிங்க, இனிமே நான் சொல்ல மாட்டேன். ஐயோ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, சுட்டாதீங்க, ஐ லவ் யூ.
ஓரளவையும் காணமா, கடவுனும் போட்டையும் அங்கும் காட்டுக்குள் செட் ஆயிடுச்சு போல் இருக்குது. ஆயிடுச்சப்போ வேண்டா, அட்டை கடிக்கிறது கூட தெரியாம ஆப்ராயர் போட்டு அப்படி என்ற லவ். நீ மாடு மேய்க்கு போயிருக்கிறேன்னு நினைச்சிட்டு இவன் கையனங்க உட்காந்து சீட்டு ஆடிக்கிட்டு இருக்குது. நீ என்றானே இங்க இவ்வளவு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற. உழப்பு கிழிஞ்சிருப்போ. நானும் ஒயங்கிட்டு சொல்ல மாட்டேன், சந்தோஷமா இருந்துக்கா. ஆனா தண்ணி மப்புல உளறினாலும் உளறிடுவேன். எதுக்கு சாகிருதியா இருந்துக்க? மொத்தத்துல சந்தோஷமா இருந்துக்க, சாகிருதியா இருந்துக்க. அதேனா இப்ப நமக்கு உங்க ஐயனுக்கு கொஞ்சம் நிந்தனது. அதனால நீ யாரு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வை. டேய், கல்யாணத்தப்ப ஒரு வேட்டி கேட்டு. தமாஸ் தமாஸ் வேணுங்கண்ணா. சமாச்சாரம் தெரியுங்களா? நம்ம வேட்டுக்கார கவுண்டர் இருக்கிறானுங்க, பெரிய சோசியல் சிற்பி ஆயிட்டானுங்க. வேணுங்க வெட்டுறது. அவன் ஒரே உன்னை வீட்டுல இருக்கிற வேலைக்கார பையனுக்கு பட்டா பண்ணி கொடுத்து போட்டாங்க. அப்புறம் அம்மன் சும்மா இருப்பானுங்கிறீங்க. அவனு பொழப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. வருங்க முறைச்சிட்டேன். ரம்மிசேலன் எங்கிட்ட வந்து ஏற நாட்டு நடப்புல ஏதாச்சும் நடந்து போச்சுன்னா ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சொல்லுவாங்க. உள்ளூருக்குள்ள ஏதாச்சும் நடந்து போச்சுன்னா கருமத்தை ஏன் வாயால தானே சொல்லி ஆகணும். ரோஸ்ட் போய் மாப்பிள்ளை கிட்ட காட்டு. அது அவன் போலதானே ஆப்டர் ஏர்போர்ட்ட சுத்திட்டு இருக்கிறேன். வேட்டி கேட்டி வாங்கி கொடு. அப்புறம் அவனுக்கு இவனுக்கு வித்தியாசம் தெரியாம போயிரு. என்ன பேசி பேசுறான் பாத்தியா? சீக்கிரம் போட, பேனோட பத்து கையில கொடுத்துட்டு போற. இடம் கொடுத்தா உனக்கு படுக்கிறதுக்கு பாய் கேக்குதா? ஐயோ, பார்த்தா பாவமா தான் இருக்கு. உன் யோகியதைக்கு சுள்ளி பொறுக்கிற பொண்ணு மேல ஆசைப்பட்டா பரவாயில்ல, உன் பவுசுக்கு பணக்கார பொண்ணு கேக்குதா? உனக்கெல்லாம் காதலா கேக்குது, உன்னை எல்லாம் உயிரோட வச்சு கொளுத்துறடா. நீசு தண்ணிக்கு வழி இல்லாத பையனுக்கு நல்லா சொல்ல கேக்குறியா? ஐயா விட்டுடுங்கயா, என்னை விட்டுடுங்க. நான் இதை ஊழி விட்டு போயிடுறேன். ஐயா என்னை விட்டுடுங்கயா. குடும்ப விவகாரம் ஒரு பொண்ணு மேல ஆசைப்படுறவனுக்கு மொட்டை அடிக்கிறதா நம்ம ஊர் முடிவுன்னா, நம்ம ஊர் வேட்டைக்கார கவுண்டனுக்கு தினம் தானா இல்ல நிமிஷத்துக்கு ஒரு தடவை மொட்டை அடிக்கணையா? இந்தப்பா, இந்த பெரிய பச்செல்லாம் வேண்டாம். இன்னைக்கு இவன் செஞ்சு தப்ப போனா போதுன்னு விட்டுட்டோம்னா நாளைக்கு இந்த ஊர்ல எந்த கன்னி பொண்ணும் கௌரவமா நடமாட முடியாது. யோ, இப்ப மட்டும் நம்ம ஊர் பொண்ணுங்க கௌரவமா நடமாறதா நினைப்பா? சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நாரி போச்சு நம்ம ஊர் கன்னி பொண்ணுங்களோட கௌரவம். மாடி விட்டு ஆளுங்க குடிசைக்குள்ள நுழைஞ்சு ஏழை பொண்ணுங்கிட்ட அக்கிரமம் பண்ணலாம், ஆனா நம்ம பசங்க
அவங்க பொண்ணு மேல ஆசை கூட படக்கூடாது. அசைவம் சாப்பிடுவேன், சைவம் சாப்பிடலாம். சைவம் சாப்பிடுவேன், அசைவத்துக்கு ஆசைப்படலாமா? அந்தஸ்து உள்ளவன் அனுபவிச்சுட்டு போறான். கஞ்சிக்கில்லாத நாம கம்மன் தான் இருக்கணும். அது உன்ன மாதிரி சுயமரியாதை இல்லாத சொரிநாயங்க வேணா அப்படி இருந்து. உன்ன மாதிரி கூலிக்கு மாரடிக்கிறவனை விட என்ன மாதிரி உண்மையா உடைக்கிறவனுக்கு வேகம் அதிகம், வீரம் அதிகம். பொன்னிச்சாமி வாட. பொன்னிசாமி, உனக்கு எதுக்கிட்ட அந்த பழையும் பாவம் எல்லாம்? நான் அப்பவே சொன்னேன்ல, பெரிய எடுத்து பொல்லாப்ல உனக்கு வேண்டான்னு. பாருங்க பாவிங்க எப்படி போட்டு அடிச்சிருக்காருங்கன்னு. விடுறே, அவன் காதலுக்கா உயிரே கொடுத்துட்டு இருக்கான். இவன் சரீரத்துல கொஞ்சம் சதையை கொடுத்துட்டு சங்கடப்படுறிய. எனக்கு இருக்கிற சந்தேகம் எல்லாம் அந்த பொண்ணுக்கு இவன் மேல ஆசை இருக்கா? அதான் ஆசை மட்டும் இல்ல, அவர் மேல உயிரியே வச்சிருக்க. வேணாண்டியா, தயவு செஞ்சு மறந்துரு. அடி ஒதுக்கி பயந்துட்டு நான் அதை சொல்ல. உன் அந்தஸ்துக்கு நான் பொருத்தமானவன். அதனாலதா சொத்து சுகம் சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு உன் அந்தஸ்துக்கு நான் இறங்கி வந்திருக்கேன். எங்க அப்பா வேற இடத்துல எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஊர்ல இருந்தா நம்மள வாழ விட மாட்டாங்க. பொழுது விடியறதுக்குள்ள இந்த ஊரை விட்டு போயிடலாம். அண்ணே, நான் அடி வாங்கிட்டேன். அந்த பொண்ணு ஏதோ பேசுது, கொஞ்சம் புத்தி சொல்லி அனுப்பிங்க. பொன்னுசாமி, புத்தி சொல்ல வேண்டியது அவளுக்கு இல்ல, உனக்கு தான். ஆமா பொண்ணுசாமி, ஒரு பொண்ணு சீக்கிரத்துல முடிவெடுக்க மாட்டா. அப்படி முடிவெடுத்துட்டானா அதை எந்த சக்தியாலையும் மாத்த முடியாது. பொண்ணுசாமி, உனக்காக அவ சொத்து சொத்தெல்லாம் விட்டு வந்திருக்கா. அவளுக்காக விடுறதுக்கு உயிரை தர உங்ககிட்ட வேற என்னடா இருக்கு? அந்த உயிர் உன்னை நம்பி வந்திருக்க பொண்ணுக்காக போனா தான் போகட்டுமே. போயிட்டு திரும்பி வர்றப்ப ஒரு சிங்க குட்டியோட வாடா. இந்த கலட்டு பசங்களை நான் பாத்துக்கிறேன். ஐயா, அந்த பரிசற்கார பையன் நம்ம பாப்பாவையும் அந்த பொன்னுச்சாமியையும் அக்கறையில கொண்டு போய் சேர்த்திருக்கானுங்க. நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். கல்யாணமா? கட்டிக்க தாலி இல்லை, மாத்திக்க வேட்டி இல்லை, எதுவுமே இல்லை. கல்யாணம்னு சொல்றேன். இதுக்கு முன்னாடி கல்யாணத்திற்காவது போயிருக்கணும். கல்யாணம்னா விளையாட்டா போயிடுச்சு. சோ ஆயனமாவும் தாயமாவும் கவிழாயனமாவும் கஜகனாயும் போயிடறேன்.
திருட்டு கல்யாணமா? ஆமா. காசு வேண்டாம் போங்கற. ரெண்டு மாலை வேணும். எடுத்துங்க தம்பி. அப்படியே ஒரு தாலி கயிறு கொடுங்க. யாருக்கு தம்பி கல்யாணம்? என் முதலாளி பொண்ணுக்கும். முதலாளி பொண்ணுக்கும் யாருக்கும்? முதலாளி பொண்ணுக்கும் எனக்கும். வணக்கம்மா. ஊரை விட்டு ஓடி வந்துட்டீங்களா? இல்லையே, பஸ்ல தானே வந்தோம். இந்தாங்க தம்பி 13 ரூபாய் 50 காசு கொடுங்க. போய் சேர்ந்து சேர்ந்திருப்பாங்க. உனக்கு என்ன தைரியம்? பரதேசி பயனோட என் பொண்ண ஊர் விட்டாயிட்டு தள்ளாம கை ரெண்டை வெட்டி தள்ளுங்க. கையில்லாம இந்த கபூதி அலையட்டும் வெட்டுகிறாங்க. குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் இந்த பொன்னுசாமி என் கட்சிக்காரர் நித்யாவின் வீட்டில் புதுசா வேலைக்கு சேர்ந்தவர். வீட்டுல யாரும் இல்லாத அந்த நேரத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு தனியா இருந்த நித்யாவை பலாத்காரமா கற்பழிக்க முயற்சி செஞ்சிருக்காரு. பெண்கள் ரோட்ல மட்டும் இல்ல, வீட்டுல கூட பாதுகாப்பா இருக்க முடியல. இப்போ நீங்க வழங்க போற இந்த தீர்ப்பு தப்பு செஞ்ச இவருக்கு கொடுக்க போற தண்டனை மட்டும் இல்ல, இனிமே இந்த நாட்டுல
வேற யாரும் இந்த மாதிரி தப்புகளை செய்யாம இருக்க இந்த நீதிமன்றம் வழங்க போற எச்சரிக்கை. தட்ஸ் ஆல் யுவர் ஹானர். ஏம்பா உனக்காக வாதாருக்கு வக்கீல் யாரும் இல்லையா? இல்ல. உனக்காக நான் ஒரு வக்கீல இலவசம் ஏற்பாடு பண்ணட்டுமா? வேண்டாம். அப்படின்னு உன் மேல சொல்லப்படுற குற்றச்சாட்டுக்கு நீ என்ன பதில் சொல்ற? அந்த பொண்ணுகிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். நித்யா, 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 சத்தியமா சொல்லு, நானும் உனக்கு எடுக்க முயற்சி பண்ணு. சொல்லு நித்யா, நான் உனக்கு எடுக்க முயற்சி பண்ணா. ஏன் ஊமை நினைக்கிறேன் சொல்லு. இத பாருமா, கேட்கிற கேள்விக்கு ஆமா இல்லைன்னு ஏதாவது ஒரு பதில் சொல்லு. சும்மா இருந்த எப்படி? சொல்லு நித்யா, நான் உனக்கு எடுக்க முயற்சி பண்ணனா. ஆமா. கும்பிடுறதுங்க அப்புறம் எப்படி காரியமாங்க? இப்படிதான் ஆந்திர பொன்னிச்சாமியே வேட்டைக்கார மகா சுத்திக்கிட்டு இருந்தா. இப்ப உன் புலத்து என்னாச்சு? சேலம் ஜெயில செக்கு சுத்திக்கிட்டு இருக்கான். வேண்டா, ஊருக்கு பெரிய மனுஷன் நான் வந்துகிட்டு இருக்கிறேன், மட்டு மாதிரி எதெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறானே. பாவம், ஊனி எந்த இருக்கிறது? கையில்லைங்க. கையில்லையா? ஆமாங்க, வேட்டக்கார கவுண்டர் கைய வெட்டிட்டாருங்க. கைய வெட்டிட்டானுங்களே? நம்ம ஊர்ல நோம்பினுடைய தான் கோழியை வெட்டுவாங்க, ஆட்டை வெட்டுவாங்க. இந்த ஊர்ல என்னடானா கைய வெட்டிருக்கானுங்களே. சரி, ஏதாவது பெரிய வேண்டுதலையா இருக்கும்னு நினைக்கிறேன். கொடை எனக்கு. வேட்டக்கார கவுண்டர் பொண்ணையும் அவங்க வீட்டுல வேலை செய்யறானே ஒரு ஆப் டிரைவர், அவங்க ரெண்டு பேரையும் இந்த ஊரை விட்டு அனுப்பிச்சதே இவன் தாங்க. ஆட தப்பண்ணி போட்டீங்களே தம்பி. ஆசைப்பட்டவங்களை சேர்த்து வச்சது தப்பா? சேர்த்து வச்சது தப்பு இல்ல தம்பி, அதோட நம்ம கொள்கையை சேர்த்துருக்கோங்கிற. சேத்தா முட்டா தான் தப்பு. அடுத்தவங்க வயித்துல அடிக்கிறதும் ஏழை ஜனங்களை ஏமாத்துறது தானே அவங்க கொள்கை தம்பி. அது நம்மளோட பொருளாதார கொள்கை. இப்ப இந்த புருஷ முட்டாட்டி கொள்கையை பத்தி கேட்கலையா? சாந்தி முகூர்த்தத்தை முடிச்சுட்டு சாவகாசமா கல்யாணங்கிறதான் அந்த கொள்கை. உடனே முறைச்சிருவீங்களா? ஏன் தம்பி, அவங்க ரெண்டு பேரையும் பரிசல் ஏத்தி பக்கத்து ஒரு கணப்பருக்கு பதிலா பாலும் பழத்து ரூம்குள்ள வச்சு கரவு சாத்தி தானே வச்சுக்க. கரை கந்தலாம் இருக்கு. அப்ப கோர்ட்டுக்கு வந்து பப்ப பேண்டிருப்பாளா? வாந்தி எடுக்கவே நேரம் சரியா இருந்திருக்கு. குடும்பத்துண்டா இருக்கு போல குழப்பத்து உண்டாக்கிட்டியாப்பா. கூட்டி கொடுத்தவனுக்கு கை போச்சு, கூட்டிட்டு ஓடினவனுக்கு குழப்பு போச்சு. இப்ப எவ்வளவு பெரிய வேதனை. எனக்கு கையில்ங்கிற வேதனை விட அந்த பொண்ணுக்கு மனசுலங்கிற வேதனை தான் என்ன கொண்ணுகிட்டு இருக்கு. சொத்து சோகத்தை விட எனக்கு ஆசைப்பட்டவன் தான் முக்கியம். நான் ரோசத்தோட சொன்னவ இப்ப கோர்ட்டு கேஸ்னு வந்த உடனே அவ புறவி குணத்தை காமிச்சிட்டா. ஆட, காசு பணம் இருக்கிறவன் எல்லாம் அப்படித்தான் போய் சொல்லுவனு? இத போய் நீ பெருசா எடுத்துக்கலாமா? அதுக்காக இந்த விஷயத்தை நீ ஆற போட்டு வர, நல்லா விட்டு கிண்டிட்டே இரு. அப்பதான் நாம ரெண்டு பேரும் இருக்கிறது அவனுக்கு ஞாபகத்துல இருக்கு. என்ன?
ஏமா நின்னுட்ட மனசுக்கு பிடிச்ச புருஷன் வேணுன்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு ஆத்திர தீபத்தை விடுமா? அது சேரும் கடலும் ஆழமில்லை, ஆறும் அது ஆழமில்லை, அது சேரும் கடலும் ஆழமில்லை, ஆழம் எது ஐயா? அந்த பொம்பளை மனசுதான் ஐயா, ஆழம் எது ஐயா? அந்த பொம்பளை மனசுதான் ஐயா, அடி அம்மாடி அதனாழம் பார்த்ததாறு அடியா பார்த்த பேர கூறு நீ. ஆறும் அது ஆழமில்லை, அது சேரும் கடலும் ஆழமில்லை, ஆழம் எது ஐயா? அந்த பொம்பளை மனசுதான் ஐயா, ஆழம் எது ஐயா? அந்த பொம்பளை மனசுதான் ஐயா. கண்ணி பொண்ணு மனசுக்குள்ள ரெண்டு கண்ணு, ஏழை கண்ணை எங்க விட்டு இன்னும் ஒண்ணு தேடுதம்மா. கண்ணுக்குள்ள மின்னும் மையே, உள்ளுக்குள்ள எல்லாம் பொய்யே. சொன்ன சொல்லு என்ன ஆச்சு, சொந்தமெல்லாம் எங்கே போச்சு? நேசம் அந்த பாசம் அது எல்லாம் வெளிவே மோசமே. ஆறும் அது ஆழமில்லை, அது சேரும் கடலும் ஆழமில்லை, ஆழம் எது ஐயா? அந்த பொம்பளை மனசுதான் ஐயா, ஆழம் எது ஐயா? அந்த பொம்பளை மனசுதான் ஐயா. தண்ணியில கோலம் போடு ஆடி காத்தில் தீபம் ஏத்து, ஆகாயத்தில் கோட்டை கட்டு அந்தரத்தில் தோட்டம் போடு. ஆண்டவனை கூட்டி வந்து அவனை அங்கே காவல் போடு. அத்தனையும் நடக்கும் ஐயா, ஆசை வச்சா கிடைக்கும் ஐயா, ஆனா கிடைக்காது. நீ ஆசை வைக்குமாது அவள் நெஞ்சையாவும் வஞ்சமே. ஆறும் அது ஆழமில்லை, அது சேரும் கடலும் ஆழமில்லை, ஆழம் எது ஐயா? அந்த பொம்பளை மனசுதான் ஐயா, ஆழம் எது ஐயா? அந்த பொம்பளை மனசுதான் ஐயா, அடி அம்மாடி அதனாழம் பார்த்ததாறு அடியாத்தாடி பார்த்த பேர கூறு நீ. ஆறும் அது ஆழமில்லை, அது சேரும் கடலும் ஆழமில்லை, ஆழம் எது ஐயா? அந்த பொம்பளை மனசுதான் ஐயா, ஆழம் எது ஐயா? அந்த பொம்பளை மனசுதான் ஐயா. நல்லா இருக்கு. பையனுக்கு பொண்ணு பாக்குற நேரத்துல இப்படி தூங்குறீங்களே, வீட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது? வேட்டைக்கார கவுண்டர் ஊடி எதுன்னு கேளுங்க.
ஏங்க இந்த வேட்டக்காரர் கவுண்டர் வீடு எது? ஏன் கொஞ்சம் பெட்ரோல் இருந்தா குடுக்குறீங்களா? எதுக்கு? நீங்க முதல்ல கொடுங்க, இவன் உயிரோட எரிச்சு போட்டு வந்து சொல்றேன். குடுத்துறாதீங்க, குடுத்துறாதீங்க. ஆமா, என்ன தப்பு பண்ணா? உங்க பையனுக்கு அந்த வேட்டக்கார மோள பொண்ணுக்காக தான வந்தீங்க? ஆமா. அப்ப முதல்ல பெட்ரோல் இருந்தா கொடுங்க, அவனை எரிச்சிட்டு உங்க பிரச்சனை தீந்து போகும். எரிச்சிட்டா அவன் பிரச்சனை ஒரேடியா தீந்துடும். அப்புறம் எங்க பிரச்சனை எப்படி தீர்றது? எனக்கு நான் தான் எரிச்சு போட்டு சொல்றேன்னு சொன்னீங்களா? இத்தினோண்டு பெட்ரோல் கொடுங்க, காசு வேணும்னாலும் கொடுத்துறேன். காசு தர்றாரா, பெட்ரோல் கொடுத்துருவோமா? ஏன் தம்பி, அந்த ஆளு அப்படி என்னதான் தப்பு பண்ணிட்டான்? ஆட தப்புன்னா பரவாயில்லைங்கா, என்னங்க பொண்ணு பிள்ளைக்கு சேருங்களா? பெரிய பாம்பளங்க பண்ண தெரிஞ்சா? நான் ஒண்ணும் பண்ணலங்க, நான் ஒண்ணும் பண்ணலங்க. ஏடா ஒண்ணுமே பண்ணலையாக்கு, வேட்டுக்கார கவுண்ட பிள்ளைக்கு இந்த ஜெயில இருக்கிற ஆப்டிராயர் பொண்ணுச்சாமி, அவங்க ரெண்டு பேருக்கு விஷயம் முடிஞ்சு போச்சு, விவகாரம் முடிஞ்சு போச்சுன்னு அக்காவி கிட்ட சொல்லுவேன். நீ எங்கிட்ட சொன்னீங்களாடி விஷயம் காட்டி கொடுக்கிறான். நீங்களும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, அவனையும் சொல்ல விட மாட்டேங்கிறீங்க, நடுத்தர நாராயணா திண்டாட வர்றீங்களே. ஆடா அது ஒண்ணும் இல்லைங்க, ஒரு உப்பு சப்பில்லா இருக்காதீங்க. இந்த வேட்டைக்கார கவுண்ட பிள்ளைங்க படிச்சு பிள்ளைங்க, பட்டணத்துல இருந்து வந்திருந்ததுங்க. இந்த வேலைக்கார பையனுக்குறானுங்க, நல்ல புண்ணாக்கெல்லாம் தின்னு போட்டுங்க, கொஞ்சம் புஷ்டியா இருப்பானுங்க. பாத்துச்சு அம்மனுக்கு ஒரு தினசம் ஆகி போச்சுங்க. அப்புறம் ஒரு நாள் ரெண்டு பேரும் போய் போங்க இழுத்துட்டாங்களே. அப்புறம் ரெண்டு பேரும் ஒரு நாள் மாட்டு தொழுவத்தில் தழுவிட்டாங்களா? தழுவிட்டாங்களா? அப்புறம் இப்ப பையன் கம்மி எண்ணிட்டு இருக்கிறானுங்க, பிள்ளைய அவனையே எண்ணிட்டு இருக்கிறானுங்க. நீங்க வேணும்னா பணம் காசு காசுப்பட்டு மானம் கட்டு பிள்ளைய மருமகள ஏத்துக்கலாம். ஊருக்கு போனா ஊர் ஜனங்கள்லாம் உங்க மூஞ்சியில காரி துப்புவாங்க, நீங்களும் மூஞ்சியை தொடச்சிட்டு வெளியில சொல்லாம விட்டுருவீங்க. அதுக்காக வேட்டைக்காரங்க அவட பிள்ளைய இவங்களை காட்டி கொடுக்குறீங்களா? அதுக்காக தான் உயிரோடு கொடுத்தாருன்னு சொல்றேன். பெட்ரோலுங்க வேற பெட்ரோலுங்க. வேட்டைக்கார கவுண்ட நம்மளை கோர்ட்ல நிறுத்தினா, இப்ப நான் அவனை நடுத்தரவு நிறுத்த போறேன் பாரு. போயிட்டாங்கடோ, அப்ப நான் வரட்டு. என்ன காலையில இருந்து இப்படி கட்டி போட்டு நின்னுகிட்டு இருக்கேன், நீங்க பாட்டு போய்கிட்டு இருந்தா எப்படி? நல்ல வேளை மத்தியானத்துல வந்தாங்க, ராத்திரில வந்தா எங்க இது என்ன ஆயிருக்கும்? நாளைக்கு வேற யாரோ பொண்ணு பாக்க வராங்களாமா? அதையும் இங்க எடுத்துட்டு மொத்தமா அவுத்து விட்டுறேன். நாளைக்கு வரைக்குமா? வேண்டாங்க போராளி. என்னங்க என்னங்க போராளி, இன்னைக்கு அக்டோபர் 17ஆம் தேதிங்க. இன்னைக்கு பொன்னுச்சாமி ஜெயில இருந்து விடுதலை ஆகி வெளியே வரான். டேய் கருமா, என்ன தெரியுதா? டேய் நீ பொன்னுசாமி பையல்ல? கிளவா ஐயா, அவன கை தாங்கள தூக்கு. வீட்டுக்கு போய் காரமா கருவாட்டு குழம்பு வைக்க சொல்லு. கருவாட்டு குழம்பா? எங்க விலாசமா கேக்குற? விசாரிச்சு தெரிஞ்சுக்கிழவா இருக்கீங்க? இந்தாங்க ஐயா. வாங்க
அந்த சொம்பு எடுத்து வெள்ள வச்சிரா. முதலாளி, அது வெள்ளி சொம்பு. டேய், அது தங்கமா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் எச்சப்பட்ட பொருள் இந்த வீட்டுல இருக்கூடாது. ஏ நாய் வாய் வச்சுட்டா அத வீட்டுக்குள்ள வச்சுக்கிற பழக்கம் உங்களுக்கு இல்ல. அப்படியா? ஒரு நிமிஷம். எப்படி அவளை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்க போறியா இல்ல வீதியில வீச போறியா? வசதி அதிகமா இருந்தா விதவிதமா சட்டை வேணா போடலாம், ஆனா சண்டை போட முடியாதியா? அதுக்கெல்லாம் உடம்புல தெம்பு வேணியா? இப்ப நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? உன் பொண்ணு பல பேர் கூடியிருந்த கோர்ட்ல நான் கற்பழிக்க முடிச்சு பண்ணதா கூசமா போய் சொன்னா, அந்த பொய்ய நிஜமாக்கத்தான் இப்ப நான் வந்திருக்கேன். புரியல? உன் பொண்ணுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தா உன் பேரை வச்சுக்க, பொம்பளை பிள்ளை பிறந்தா உன் சம்சார பேரை வச்சுக்க. பாருங்க முதலாளி, நாள் குறிக்க மறந்துட்டல, வர்ற வெள்ளிக்கிழமை முடிஞ்சா உன் பொண்ணோட கற்பை காப்பாத்திக்க. எரும மாடு மேய்க்கிற பையன் எதுக்குன்னு கைய முறுக்கிட்டானா? கைய முறுக்கிட்டானா? கட்டி பிடிச்சி முத்தமே கொடுத்துட்டாங்கிற நீங்க வேற முதலாளி விவரம் தெரியாம. இப்போ நம்ம பகையாளி கொடுத்த சவால் விட்டு ஆட்டிட்டானேன்னு சந்தோஷப்படுறதா, இல்ல நம்மள மாதிரி பணக்காரனை எதிர்த்து நின்னு சவால் விடுற அளவுக்கு ஒரு பரதேசி பையன் வளர்ந்துட்டானேன்னு பயப்படுறதா? நீங்க ஏன் முதலாளி பயப்படுறீங்க? ஊருக்கு முன்னாடி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கற அளவுக்கு உங்களுக்கு என்ன வயசுக்கு வந்த பொண்ணா இருக்க? நீங்களா கல்யாணமே பண்ணிக்கிறது இல்லைங்கிற முடிவோட இருக்கீங்களே. நான் கிட்ட சொன்னே இல்ல? அப்ப பொத்திக்க. ஏன் முதலாளி, அந்த புண்ணுசாமி பையில நாமளே முடிக்கி விட்டு வேட்டைக்காரன் தோல் மேல ஏத்தி விட்டா அவன் பிரச்சனையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும், நம்ம பகையும் தீந்த மாதிரி இருக்கும். எப்படி ஐடியா? அட, உன்ற மாதிரி பரதேசி கூலிக்காரனா தண்டா வச்சுக்க முடியும், கூட்டாளியா சேர்த்துக்க முடியும். நமக்கும் வேட்டைக்காரனுக்கும் இருக்கிற பகையை தீக்கிறதுக்காக நான் உசுறு வேணும்னாலும் விடுவேனப்பா. ஆனா ஏழை பணக்கார பிரச்சனை வந்து போச்சுன்னு வச்சுக்க, நான் யாரு பக்கம் சேருவேன்? பணக்கார பக்கம் தான் சேருவீங்க. சொல்லு இவங்கிட்ட. ஐயா, பத்மாமா வந்திருக்காங்க. வணக்கம்ங்க. நேத்தே வர முடியா அண்ணா? தூத்துக்குடி கருவாடம் சாத்துக்குடி ஆட்டு எங்க ஊர் கத்திரிக்காயும் போட்டு குழம்பு வச்சிருக்கு. ஏண்டி கொண்ட கடலையும் போட்டிருக்கல, குழம்பு எப்படி இருக்குல்ல? ஆமா, அடி விழுந்த உடனே அண்ணன் தம்பியாக்கும். இந்த அடக்க ஒடுக்க முன்னாடியே இருந்திருந்தா இப்படி தொடச்சு விட வேண்டியது இல்ல. சும்மா ரெடி, புள்ள பூச்சிக்கு கொடுக்கு முளைக்கணும். நான் என்ன கனவா கண்டேன்? கொடுக்கு முளைக்காத புள்ள பூச்சியா தானா இருந்தேன். ஆனா வேட்டைக்கார மக கோர்ட்ல எனக்கு எதிராக சொன்ன பொய் சாட்சியும் ஜெயில எனக்கு கிடைச்ச கேவலமான அனுபவம் தான் என்ன மொழன மாத்துச்சு. அந்த நாய் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் இந்த ஊர்ல கௌரவமா இருக்க முடியாது. தைரியம் உள்ளவன் அவன் தலையை கொண்டு வாங்க, உங்க பரம்பரைக்கே நான் படிக்க அளக்குறேன். என்னடா, என்னமோ உங்களுக்கு பழக்கம் இல்லாத தொழில நான் பண்ண சொன்ன மாதிரில பம்மிக்கிட்டு அன்னைக்கு என் மண்ணுக்காக கொலை பண்ணுங்க, இன்னைக்கு என் பொண்ணுக்காக கொலை பண்ணுங்க, பண்ணிட்டு வாங்கடா, வெளியில கொண்டு வரேன். ஹலோ ஐயா, வணக்கம், நான் கோவிந்தன் பேசுறேன். நீ வேலைக்கு வராத. வேலைக்கு வராதன்னு அவன் வாங்குறான்.
சொன்ன மாதிரி பேயோட ஆசையை தீர்த்திடலாமே. ஆவிய கற்பழிச்சிட்டீங்களா? என்னையா சொல்றீங்க? சபாடா, ஒரு வழியா ஆவியோட ஆசையை தீர்த்து போட்டேன். நாம செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தை தேடி போட்டேன். அட,
மனுஷியா இருந்தப்ப மாட்டேன் மாட்டேன்னு சொன்னது பேரோட பொசுக்குன்னு செட் ஆயிடுச்சுனா. ஐயோ என்ன முதலாளி, பின் என்ன பண்ண சொல்ற? போனது உடந்தா போகுது. தொடப்பு கட்டை கையில் எடுத்துட்டு வந்து என்ற உடம்புக்காகத்தான் உசுர் எடுத்தீங்க, இப்ப என்ற உடம்பையும் சேர்த்து எடுத்துங்கன்னு ஒரே ரகல. அது கண்ணிகளை இறங்க அடித்த கந்தரகோளமாயி போச்சுன்னு சாமியார் வேற சொல்லியிருக்காரா? பார்த்தேன், தப்புன்னு கையை பிடிச்ச பொசுக்குன்னு உட்காந்துருச்சுனா அப்புறம் வெடி வெடி. காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா. வாடா வாடா, நீங்க பல்லெல்லாம் கழிச்சு போடுவோம். நாங்க முதலாளி ஆவிதான் கரைஞ்சு போச்சு, இன்னும் எதுக்கு முடிய வெட்டியா சோறு பாருங்க முதலாளி, கடமை செய்ய விடாம நோண்டானுங்க. ஆரம்பிச்சிரு. தாவத்து போக்கு வந்த ரிஷிகளை எல்லாம் வீட்டை விட்டு போக சொல்லிட்டீங்களே, இனிமேலும் நீங்க அந்த மாதிரி பாவம் செய்ய மாட்டீங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? சத்தியமா செய்ய மாட்டேன். நேற்று ராத்திரி அந்த பொம்பளை பையோட பழகினதுக்கு அப்புறம் நம்ம ஊர் பொம்பளை பழகுற மரியாதையே கெட்டு போச்சுன்னா என்ன நினைவு சொல்லுவே? என்ன வித்தைங்க? மறுபடியும் ராத்திரி அந்த பேய் வந்துச்சுன்னு வச்சுக்க, பேசி செட்டப் பண்ணி சின்னோட வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டா? பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன்னு சொல்லி பண்ணிட்டீங்களே, பாவத்தை பண்ணிட்டீங்களே முதலாளி. ஆனா கம்முனு போறதுனால இருக்கு, வேற மணி 17 முடிஞ்சு 16 ஆரம்பமாக்கு. வேண்டாம் கொஞ்சம் சொல்லி போடாத. கையில்லாத தெய்வத்துக்கு நான் கைக்கு கையா இருந்தேன். ஒரு நாள் இந்த வேட்டைக்காரன் மிராசு, கையில்லாத ஒருத்தருக்கு நீ பொண்டாட்டியா வாழ்றத விட சகல வசதி பண்ணித்தரேன். எனக்கு வப்பாட்டியா வந்துருன்னு ஆசை வரத்தை காட்டினா, அவன் மூஞ்சில் காரி தூணு துப்புனேன். அவன் மூஞ்சில் எச்சில் படுச்சுங்கிறது காரணத்துக்காக அவன் என்னை எச்சில் படுத்த தீர்மானிச்சிட்டான். அன்னைக்கு ஒரு நாள் Ah!
டென்ட் துணிய பழைய விலைக்கு வாங்கி ட்ரெஸ் தைக்கும் போதே நினைச்ச ஏதோ ஏடாகூடமா நடக்க போகுதுன்னு. போலாளி, இப்படி ஒவ்வொருத்தரையும் அனுப்பிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கடைசியில நீங்க தான் அனாதை ஆயிடுவீங்க. நீ இருக்கிறதும் ஒண்ணுதான், இல்லாம இருக்கிறதும் ஒண்ணுதான். ஒரு நல்ல முடிவுக்கு வந்துதான் உன்ன அனுப்புறேன். போடா, குதிரைக்காவது ஒரு கப்பு கிடைக்கும். வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு இருக்க, குதிரையே அடக்க அடக்குங்குது. போடா. டே மம்முட்டி, ஒருவேளை நான் செத்துட்டேன்னா இந்த ட்ரெஸ் உனக்குதான். அடுத்த வருஷம் நீ தான் பலியாடு. எவன்டா அவன் டாப்ல தட்டுறதே? போடாதே. போன வருஷம் குதிரை குட்டியா இருக்கும் போதே அனுப்பிச்சிருக்கலாம், இப்ப கபகபான்னு அது வளர்ந்துடுச்சு. கையமுறிக்கு போட்டானாமே முதலாளி ஐயாவுக்கு எப்படி தெரியும் பாக்குறியா அந்த அரியா எடுத்து அழுதுகிட்டே இருந்தான் தான் சொல்றேன் கருவாட்டு குழம்பு வைக்க சொல்லி சொன்னானாமே அதுவும் பொண்டாட்டி கையால போம் பொண்டாட்டி பெஞ்சாமரம் வீச நீ வேர்வைய துடைக்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விருந்து வச்சீங்களாமேடா உனக்கு சூடு சொரணை எதுவுமே கிடையாதா அவனை கண்டதுட்டமா வெட்டி போட்டு கூடாது ஊரே நாறி போச்சு உண்மைதான் முதலாளி, ஊர்ல ஒரு நாய் கூட என்ன மதிக்கிறது இல்ல. எல்லாரும் காரி துப்பி அந்த எச்சில்ல நீ மூச்சு திணறி சாகிறதுக்கு முன்னாடி அவன் கதையை முடிச்சிடு. அதுக்கு என்ன செலவானாலும் நான் பாத்துக்கிறேன். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயாவது உன்னை வெளியில கொண்டு வர. டேய், ஐயாவை பத்தி உனக்கு தெரியும் இல்ல? மாசா மாசம் கிருத்திகைக்கு மருதமலை போறாரோ இல்லையோ கோர்ட்டுக்கு தவறாம போய்கிட்டு இருக்காரு. நல்லா படிச்ச சட்டம் தெரிஞ்ச வக்கீலா வச்சு கம்பிய நீவிக்கிட்டு உன்னை வெளியே கொண்டாந்துருவார். நான் அவரை பிடிச்சு வச்சிருக்கேன், நீ அவனை உயிரோட எரிச்சு.
ஸ்டாப் இட் ஸ்டாப் இட் எதுக்காக நிறுத்தறோம் உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன் ஏன் பொன்னுசாமிங்கிறவர் வீரோட எரிச்சதா உன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு கண்ணம்மா சட்டை எடுத்துட்டு வா ஐயா இவங்க எல்லாம் எதுக்காக வந்திருக்காங்க உங்களுக்கு வந்து புகார் படி கரிய சாம்பலா போன அந்த பொண்ணுச்சாமி நான் தான் இப்ப நான் உயிரோட வந்திருக்கேன் அப்படின்னா அவன் வச்சு நெருப்புல இருந்து தப்பிச்சிட்டியா இல்ல என்னை தப்பிக்க வச்சதே அவர்தான் ஏன் சார் புகார் போயின்னு தெரிஞ்சா பிடிச்சவரை விட்டுருவீங்களே இவ்வளவு அடி வாங்கி இவன் சொல்லலைன்னா அந்த பயல காப்பாத்தினத்துக்கு ஏதோ ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கணும் நீங்களும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே அடிங்க அந்த காரணம் தான்டா எனக்கு தெரிஞ்சாகணும் டேய் சொல்றா என் புருஷனை கட்டி வச்சு அடிக்கிறியே அதே மரத்துல உன் பொண்ணை கட்டி வச்சு அடியா உண்மை தெரியும் இவன் உன் வாழ்க்கையை கெடுத்தவன் உன் குடும்பம் மானம் மரியாதை எல்லாம் கோர்ட்டேற வச்சவன் இவனைய உயிரோட விட சொல்றேன் அப்பாவியா இருந்த அந்த மனுஷன் மேல நான் தான் ஆசைப்பட்டேன் இல்லாத கனவை எல்லாம் அவர் மனசுல நான் தான் வளர்த்தேன் இன்னைக்கு என்கிட்ட சொன்னத அன்னைக்கு ஏமா கோர்ட்ல சொல்ல சொல்லி இருந்தா அவரை விடுதலை பண்ணிருப்பாங்க ஆனா வைராக்கியமும் வீரப்பும் உள்ள எங்க அப்பா அந்தஸ்து வெறியில அவர் அடிச்சு கொண்டு இருப்பாரு சாவுல இருந்து அவரை உங்க ஜனங்க காப்பாத்த முடியாது அரசாங்கம் அவரு காப்பாத்திட்டு வேணுதா அவர் இதை கெடுக்க முயற்சி பண்ணாது கோர்ட்ல போய் சொன்ன அந்த பொய்க்கு தண்டனையே என்ன வேணா எரிச்சிடுங்க உங்களை கெஞ்சி கேட்டுக்கிற அவரை விட்டுடுங்க அவரை விட்டுடுங்க அவரை விட்டுடுங்க அவரை ஒண்ணு செஞ்சிடாதீங்க அவரை விட்டுடுங்க உங்களை கெஞ்சி கேட்டுக்கிற கெட்டு போயிட்டு கடலேன்னு சத்தியம்ன்ற பொண்ணுங்களை தான் நான் பார்த்துருக்கிறேன் ஆனா தான் ஆசைப்பட்டவனுடைய உயிரை காப்பாத்தணுன்றதுக்காக கெட்டு போயிட்டேன்னு எல்லாரும் முன்னாலையும் பொய் சொன்னாலே உன் பொண்ணு அதனால தான் காப்பாத்தினேன் நீ என் கை தடிரா கொடிக்கம்பமாகலான்னு பாக்குறியா கொன்னு விடுவேன் ஜாக்கிரத தகப்பனுடைய மரியாதையை காப்பாத்துறதுக்காக தான் அவ கோர்ட்ல பொய் சொன்னான்னு நினைச்சேன் ஆனா அந்த அனாத பயலோட உயிரை காப்பாத்துறதுக்காகத்தான் அவ அப்படி ஒரு நாடகம் ஆடி இருக்கான்னு இப்பதாண்டி தெரியுது ஏய் என் வீட்டு கோழி கூட குப்பையில கால் பட்டுச்சுன்னா அது கேவலமாச்சேன்னு கூண்டு கட்டி வளர்க்குற வண்டினா என் பொண்ணு அந்த கொத்தடிமைக்கா கல்யாணம் பண்ணி வைப்பேன் எங்கடையவ எங்கடையவ காதல் தாயா அடியம்மாடி இது ஆசை உள்ளே
மனச புரிஞ்சிக்காம அன்னைக்கு நான் மிருகத்தனமா நடந்துகிட்டேன். என்னை மன்னிச்சிடு. நாம சேர்ந்து வாழ்ந்து ஆசைப்பட்டாரு சிவங்காலனே. அந்த அண்ணன் தெரிந்த மண்ணி மேல சத்தியமா சொல்றேன், என் உயிரை பணையம் வச்சாவது உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன். அன்னைக்கு என் புருஷன் கைய வெட்டிட்டாங்கன்னு உங்ககிட்ட கதறிட்டு வந்து சொன்னப்போ நீங்க என்ன சொன்னீங்க? பொண்ணை கூட்டி அனுப்புனதுக்கு அவனை உயிரோட விட்டதே உங்க மேல பெருந்தன்மை சொன்னீங்க. உங்க விசுவாசத்துக்கு உங்க முதலாளி கொடுத்த கூலிய பாத்தீங்களா மாமா? நான் உங்களை குத்தி காட்டுறதுக்காக இங்க வரல மாமா. நம்மள மாதிரி ஏழைங்கள பணக்காரங்க எப்படி பகடகாயா பயன்படுத்திக்கிறாங்கன்றத நீங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான். ஒரு பொண்ணு கழுத்துல தாலி ஏறணுங்கிறதுக்காக என் புருஷன் அவர் உயிரையே கொடுத்தாரு. ஊர்ல ஒரு பொண்ணு கழுத்துல கூட தாலி இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவனுக்காக நீங்க உசிரியே கொடுத்து உழைச்சிட்டு இருக்கீங்களா மாமா? மாமா, தெரிஞ்சா தெரியாமலே அந்த பொண்ணு மேல இறக்கப்பட்டு பொண்ணு சாமியை காப்பாத்திட்டீங்க. உங்க முதலாளி ஆசைக்காக அவனை உயிரோட இறைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. உரைச்சிருச்சு. இதுவரைக்கும் இந்த பணக்கார பசங்க ஏழைங்களை பயமுறுத்த இந்த ஏழைய கருங்காலியா பயன்படுத்தினானுங்க. இனிமே இந்த கருங்காலி பணக்கார திமிர புழக்க போற கோடாலி. இதனால வேட்டக்கார கவுண்டருக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, வர்ற 27ஆம் தேதி பொன்னுசாமிக்கும் நித்யாவுக்கும் கல்யாணம் செய்ய ஊர் ஜனங்க கூடி முடிவெடுத்ததுனால வேட்டக்கார கவுண்டர் தம் பொண்ணை 27ஆம் தேதி ராத்திரி நம்ம ஊர் கோயில கொண்டு வந்து விட்டுறணும். இது ஊர் ஜனங்களோட உத்தரவு. இது ஊர் ஜனங்களோட உத்தரவு. இது ஊர் ஜனங்களோட உத்தரவு. அம்மா, பெரிய பணக்காரன பகைச்சுக்கிட்டு அவன் பொண்ணுக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றியே, இதெல்லாம் நடக்குமா? பணம் என்னடி பணம், தைரியம் தாண்டி முக்கியம். இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறனா இல்லையா பார். முதலாளி, 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 அந்த குங்கும புட்டு கவுண்ட ஆளுங்களோட மோட்டர் பைக்ல வந்துகிட்டு இருக்கான். எல்லா டோரையும் சாத்தி போட்டு நம்ம ஆளுங்களுக்கு சொல்லியிருக்கோம். சரி, நம்ம மிராசம் அடிக்கிறதுக்கு பக்கத்து ஒரு குங்கும புட்டுக்கார ஆளுங்களோட வந்துகிட்டு இருக்காண்டா, அவனை சும்மா விடப்படாது. ஏய், கத்தி, கம்பு, வெட்டருவா, பீச்சருவா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வாங்கடா. என்ன ஆச்சு இவங்களுக்கு? நம்ம காட்டுப்பட்டாலே பின்னால ஓடி வருவானுவ, காட்டு கத்தலா கட்டிக்கிட்டு இருக்க ஒரு பயலுமே காணுமே. எவனும் வரமாட்டானுங்க. ஏ, திருந்திட்டானுங்க. நம்ம ஊர்ல அப்படியெல்லாம் நடக்காதே. எப்படி? நீ கூப்பிட்டா வரமாட்டானுங்க, இப்ப நான் கூப்பிடுறேன். கூப்பிடுங்க. ஏய், எல்லாம் மண்ணெண்ண தீப்பெட்டியோட வாங்கடா. எதுக்கு? ஊரையே கொளுத்த போறீங்களா? இல்ல, உன்னை கொளுத்தத்தான். உன் முதலாளி கிட்ட சொல்லு, ஏழைங்கள் நான் இழுச்ச வாயனா இருந்த காலம் மலையேறி போச்சு. சோத்துக்காக வாழ்ந்தவங்க எல்லாம் சுயமரியாதைக்காக வாழ ஆரம்பிச்சாங்க. சபாஷ், இப்ப உன்னை நான் உயிரோடு எரிக்க போறேன். எரிஞ்சுகிட்டே ஓடு. உன் முதலாளி கிட்ட போய் இதையே மரண வாக்கு மூலமா சொல்லு. வாக்கு மூலமா நான் கொடுக்கறேன், ஆனா இந்த மரணம் தேவையா? ஆமாண்டா, நாங்க திருந்துறதுக்கு ஒரு அடையாளம் வேணா? அடையாளம் அவசியம் வேணும்னா என்ன விட்டுடு, எங்க முதலாளிய கொளுத்திடு. அடையாளம் பெருசா கிடைக்கும்.
உட்காரடு. அட மரியாதையெல்லாம் வேண்ட உட்காரு. காட்டுக்காரர என்னதான் பகையாளியா இருந்தாலும் வந்தவனு கூப்பிட்டு உட்கார வைக்கணும். அதை விட்டு போட்டு திருவாதாராட்ட முழிக்கிறியா? வேண்டா பருங்கிற ஆள அவதான் உன் மகளாக்கு. குயினு சோக்கர செட் ஆயிரும்னு சொன்னல. அப்ப எவங்க அதுல ஏறிச்சு பொண்ணுச்சாமி கேட் அடிச்சு போட்டாண்டோ? எந்த காலத்துல உன் சாக போற? ஆனாலும் உனக்கு ரொம்ப ஊம குசும்புடா. இந்த உள்ளூர்கார பசங்க தகராறு பண்றானுங்க தெரிஞ்சு என் வீட்டுக்குள்ளே வந்து கால் மேல கால் போட்டு குதிரை ஓட்டுற. டேய் இந்த உள்ளூர் நாய்களை பத்தி எனக்கு கவலை இல்லடா. ஆனா உன்ன மாதிரி அசூலூர் நாய்ங்க என் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது. எழுந்துடா. வேண்டா இடுப்பு சுடுக்கு வந்த மாதிரி போசுக்கு போசுக்கு நெந்திரிச்சுக்கிறேன். ஆனா உட்காரு. ஒத்தாச பண்ண வந்தவன போய் உதைக்க வந்தவன் நினைக்கிற பாரு. கூறு கட்டவன எவனோ ஒரு கோமாளி பையனுக்காக ஊர் சனங்கள்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு உன்ன உதைக்க வரான்னு கேள்விப்பட்டப்போ சத்தியமா சொல்றேன்டா. நான் இந்த அம்மணி விவகாரத்தையும் கூட மறந்துட்டேன். சித்து தள்ளு. இப்போ உன்ன உங்க ஊர் சனங்க உதைக்கும் போது நான் வேடிக்கு பார்த்தேன்னு வச்சுக்க. நாளைக்கு என்ன எங்க ஊர் சனங்க உதைக்கு வந்தாங்கன்னா தங்க வேற அந்த போகும் இல்ல. ஒத்தாசி கால் இல்லாம நான் ஏறி செத்து போகணும் இல்ல. நல்லா கேட்டுக்க. நான் இப்ப பகையாளியா வரவே இல்லை. ஒரு பணக்காரனுக்கு இன்னொரு பணக்காரன் தான் பங்காளியா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான உண்மையை விளக்குறதுக்காக வந்திருக்க. ஏதாவது ஏறிச்ச? எங்க தேறி இருக்குது யோசனையோ யோசனை. இப்போ நீ ஊர்ல இருந்தா தாண்ட என்ன பாரு அந்த அடிப்பான எல்லாம் தூக்கிட்டு வருவானுங்க. பேசாம எங்கூருக்கு வந்துரு. எவனும் கிண்ட முடியாதாக்கு. நான் கிழிச்சு ஓட்டு எவனும் தாண்டவும் மாட்டேன். எவனையாச்சும் போய் கிழிச்சு வாழனாலும் கிழிச்சு வந்துருவானு. புரியுதா? நம்ம ஊர்லயே ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து அவனை கண்ணாலத்து பண்ணி வச்சு போடுவா. கழுத்துல தாரி தூங்கி ஆச்சுன்னா கரை கந்தலாம் ஆயிரும்ல. நல்லா யோசிச்சு பாரு. ஆடை இப்படி ஆடிக்கிட்டே இருந்தேன் தூக்கம் தாண்டா வரு. நெரிச்சு போட்டு யோசி. மாப்பிள்ளைங்களா என்னே? அடே ஆம்பளை சிங்க மாதிரி அவன் வீட்டுக்கே போய் அவன் பொண்ணு கூட்டுவா. போ. குடும்பத்தோட கூட்டி போயிட்டாருன்னா மேல தாளத்தோட தீப்பந்தத்தை எடுத்து புறப்படுங்களா. எல்லாரும் வந்து சேர்ந்துட்டீங்க. தேங்க கூட்டாளி கூட்டி கிடக்குற ஒன்று ரூட்டை பார்த்து போட்டு புத்திலிருந்து புறப்பட்டு ஈசல் மாதிரி ஊர் சனங்களை திரண்டிங்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்க. எல்லாரையும் வெட்டி சாச்சு போடுவோமா இல்ல திடீர்னு பிள்ளைக்கு ஒரு கண்ணாளத்தை பண்ணி வச்சு போடுவோமா? முதல்ல என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி ஆகணும். அதுக்கு என்ன பண்ணி போட்ட போகுது? ஆமா போன மாசம் இந்த கவந்தப்பாடி கவன் நோட்டுல ஒரு பையனை பாத்தீங்கல்ல, அவனை வேறம்னு ஒரு பிளஸ் ரூட்டு தூக்கிட்டு வர சொல்லட்டுமா? அது முடியாதுரா. கோர்ட்டுக்கு போன பொண்ணு குடும்பத்துக்கு ஆகாதுன்னுட்டாங்க. தெரியாத விடு. ஆமா இந்த கோர்ட்டு கேஸ் நாளைஞ்சிட்டு போல குச்சி வாழத்துக்காரி ஒருத்தி அவன் பையனுக்கு வேணும்னா பாத்துருவோமா? என்ன பையனுக்கு காது கொஞ்சம் சரியா கேட்காது. வேணும்னா ஒரு மிஷின் வாங்கி சிக்க வச்சுட்டுருவோமே. கேட்டு பார்த்தேன். முள்ளு மேல சேலை விழுந்தா என்ன, சேலை மேல முள்ளு விழுந்தா என்ன? ஓடி போன பொண்ணு உறவா கூட ஒத்துக்க மாட்டேன்னு ஒதுக்கிட்டாங்க. அப்போ சுத்து பத்து பதினெட்டு கிராமத்திலயும் ஒன்றரை பிள்ளைக்கு மாப்பிள்ளையே இல்லைங்கிற. இருக்காடா. யாரு? என் உயிரை காப்பாத்தின நீதான் என் மானத்தையும் காப்பாத்தணும். என் பொண்ணு நீதான் கல்யாணம் பண்ணிக்கணும். தான் கூட்டாளி என்னை போயா ஒன்றரை பிள்ளைய கட்டிக்கு சொல்ற? ஆமாடா. கஞ்சிக்கு இல்லாத கூலிக்கார பசங்க மிரட்டலுக்கு பயந்து என் பொண்ணை கொடுக்கறத விட என் அந்தஸ்துக்கு சமமா இருக்கிற உன் காலில் சாஷ்டாங்கமா விழுந்தா கூட தப்பு இல்லடா. அப்போ ஒன்றரை காலில் வேணும்னாலும் விழுகிற என்ற பிள்ளைய கட்டிட்டு எனக்கு ஒரு கௌரவத்தை கொடுங்கிற. கொடுத்துருண்டா கூட்டாளி.
கல்யாணம் பண்ணிக்கிறது பத்தி இல்லப்பா, ஆனா நீ நம்ம கொள்கை ஒத்துக்கணுமே. கண்ணு கண்ண வளத்தை என் பொண்ணையே உனக்கு கொடுக்கறேன், உன் கொள்கையை நான் ஒத்துக்க மாட்டேன். என்னன்னு சொல்லு. அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, இந்த சாந்தி முகூர்த்தம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கண்ணாளம்ங்கிறது நம்ம கொள்கைங்க. கூட்டாளி, தங்கச்சி அண்ணனை தப்பா நினைக்காரு. ரெண்டு மனசு கலந்தாத்தான் கண்ணாளங்கிறது. எங்க நம்ம நாட்டுல கலை கூடுறானுங்க? அப்படியே ஏதோ திருட்டுத்தனமா கள்ளத்தனமா கலந்தா கூட அப்ப நான் தாளுக்கு பயந்துட்டு கோர்ட்ல கூண்டேறி லொல்லான்னு புழுகிறானுங்க. ஓ, நம்ம வீட்டுல இப்படி ஒரு கசமுசா நடந்துருச்சுல. நம்ம நாட்டுல ஒரு ஆடு பொண்ணோட கழுத்துல தாலி கட்டின கையோட கண்ணால முடிஞ்சு போச்சுன்னு அவன் அவன் கையை கழுவிட்டு சோழி பாக்கு போயிடுவானுங்க. அதுக்கப்புறம் தானே ஒண்ணு சேர்றேன், சாந்தி முகூர்த்தத்துல வந்து நின்று நான் மனசால ஒருத்தனை தொட்டுட்டேன், நீங்க மனசுல இருந்து என்ன தொடாதையும் லோனு மூளையில உட்காந்து ஊழ காய்ச்சினாலுன்னா அப்புறம் பால் இருந்து யோசனை ஊதுபதி போஞ்சு யோசனை புருஷனோட நிலைமை யோசிச்சு பாருங்க. ஏண்டா, உன்னை என் மருமகனா ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன், அதுக்கப்புறமும் என் மானத்துக்கு நீ பரிச்சை வைக்கிறியா? ஆனா உனக்கு என்னப்பா பொசுக்குன்னு சொல்லி போட்டேன், அப்படி ஒத்துக்கணும் இல்லையா? நாளைக்கு சாந்தி முகூர்த்தத்துல வந்து நின்று இந்த சவாலை சமாளியில செயலாக்க சொல்ற மாதிரி என்ன தொடாதேன்னு சொல்லி போட்டான்னு வச்சுக்க. அப்புறம் நான் ஜீவாசி அந்த மாதிரி திண்ணையில போய் உட்காந்துட்டு நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொட பாத்தியா? அவருக்கு மாசு இருந்தது, மார்க்கெட் இருந்தது, பாடினாரு, ஜனங்கள்லாம் உட்காந்துட்டு கேட்டாங்க. எனக்கு ஏறப்பா அதெல்லாம். அட, தாலை கட்டி போட்டு ஒருத்த சாந்தி முகூர்த்தம் தாண்டா பண்ணோனு சாரம் பண்ணக்கூடாது. முதலாளி, முதலாளி, பொண்ணுசாமி ஆளுங்கெல்லாம் டிவிட்டியோட ஓடி வந்துட்டு இருக்காங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கட்டியிருந்த வேட்டியில கரப்பட்டுடுச்சு, இனி எங்க உக்காந்தானே எப்படி உக்காந்தானே? என் பொண்ணு சரியில்லடா. அப்பா, எங்க நம்ம பொண்ணோட வாழ்க்கை விட உங்க வைராக்கியம் பெருசா போச்சா? அதுக்கு எங்களை உயிரோடே எரிச்சிடுங்க. அடி சார் பயமுடு. ஏன்டா அங்கேயே பாத்துட்டு நிக்கிற? அங்க பாசமலர் படமா காட்டுறாங்க, டயருக்குள்ள மத்து வந்தாச்சு, மோர் ஆகாமியா போயிரு. என் தத்துவத்தை தலைவனே புடிச்சிட்டாண்ட. அனோ, மேல கட்டலுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, கீழே மணவரைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஆயிரம் இரவுகள் வருவதுண்டு. இப்ப என்ன பண்றது? வாங்க 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 வாங்க, நானே சொல்லி அனுப்பலாம்னு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. ஆமா, ஒரு சின்ன சந்தேகம், நமக்கும் வேட்டைக்காரங்க உண்ட பிள்ளைக்கு நடக்கிற கண்ணாளத்தை பார்க்க வந்தீங்களா, இல்ல வெளியில உழுகிற எச்சல அத பொறுக்கி தீங்களா? யோ, சும்மா இருங்கயா. யோ மிராசு, எடுப்பார் கைப்பிள்ளையா இருந்த காலம் மலை ஏறி போச்சு. எங்களுக்கும் மான இருக்கு, எங்களுக்கும் ரோஷம் இருக்கு. அன்னைக்கு புருஷன் உன் எதிர்த்தாருங்கிறதுக்காக அவர் கையை வெட்டிங்க, உயிரை எடுத்தீங்க. இப்போ புதுசா முளைச்சிருக்க இந்த நூத்துக்கணக்கான கை, இதுக்கெல்லாம் என்னையா பதில் சொல்ல போறீங்க? யாரடா அது? மார்கால் மார்கை வாங்கப்பட்டு மரணம் அடைஞ்சானே அந்த நவீன மதுரை வீரன், அவனோட சம்சாரம் வெண்ணீராடை பாப்பாத்தி. ஏய், இந்த வெட்டி பசங்கிட்ட என்னடா பேச்சு?
வேட்ட நாய்களை அவுத்து விட்டு கடிச்சு கொதரட்டும். யோ, இனி எத்தனை நாளைக்கு தான் நாயிலே நம்பிட்டு இருப்ப? அது சரி, நீ மனசுலாம் இருந்தா தானே. இதோ பாரு, பரிசத்தை வாங்கிட்டு பொண்ணு அனுப்புறீங்களா இல்ல உதய வாங்கிட்டு அனுப்புறீங்களா? ரெண்டுல ஒண்ணு நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்க. முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. என்னடா சொன்ன? வாகுந்து ரமம் வாகுந்து. ஒசரம் கொஞ்சம் கூட இருக்கிறதுனால குதிக்காதியா? பொண்ணு நீங்க அனுப்புறீங்களா இல்ல நான் கூப்பிடட்டுமான்னு கேட்டேன். என்ன தைரியம் இருந்துச்சுன்னா ஏன் ஊருக்குள்ள வந்து ஏன் வீட்டு முன்னாடியே நின்று பொண்ணை கூப்பிடுவாங்க? கூப்பிடுற ஆனா ஆம்பளையா இருந்தா கூப்பிடு. பொண்டாட்டிய பேர் சொல்லி கூப்பிடுறதுல புருஷனுக்கு என்னடா கூச்சம்? கூப்பிடுறா, கூப்பிடுற உனக்கு. ஏய், ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா கூப்பிடா, பாக்கல கூப்பிடு. நித்யா, ஏண்டா அந்த தருதல பைய தைரியமான கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். நீ நின்னு வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க, அவனை போட்டு வெட்ட வேண்டாமா? இவன் கூப்பிட்ட அவ போயிருவாளாக்கு. ஏண்டா எல்லாரும் நித்யா, சொத்து சுகத்தை விட பெத்த தாய் தப்பன் விட உன் மேல உயிரியே வச்சிருக்க பொண்ணுசாமியை சொன்னியே, அந்த வார்த்தை உண்மையா இருந்தா உனக்கு ஊரடைய தாலி கட்ட என் உயிரே பணம் வச்சிருக்கிறேன். போக போறேன் இல்லையா? வாசப்படி தாண்டிதான் போன, வாக்கப்பட்டா போயிட்ட. இவ போயிட்ட, நான் விட்டுருவனாக்கு. இந்த குங்குமம் போட்டு கவுண்டர் என்ன கொங்கன் நினைச்சிட்டியா? பாரு, கூப்பிட்டு அவ வந்துட்ட, ஆம்பளையா இருந்தா தாலையை கட்டுற பாக்கல. அண்ணே, இப்ப எல்லாத்தையும் கூட்டிட்டு நீங்க போங்க. என்னடா அவ கழுத்துல நான் தாலி கட்ட போறது நிச்சயம், ஆனா எனக்கா யாரு பலியாக வேணாம்? ஆசைப்பட்டவனா உன்னை அடையிறேன் இல்ல அழிஞ்சு போறேன். டேய், இது உன் ஒருத்த வாழ்க்கை பிரச்சனை மட்டும் இல்லடா, இரும்பு பொட்டிக்கும் இதயம் உள்ளவனுக்கும் காலம் காலமா நடக்கிற போராட்டம் ரெண்டுல ஒண்ணு பாத்துருவோம். போனா தலை தானடா போகும், தாலி எடுத்து கட்டுறா.
தாலியை கட்டிட்டா அப்புறம் என்ன அச்சடி போட்டு ஆசீர்வாதம் பண்ண வேண்டியதுதான கூட்டாளி ஆட ஏதோ ஆசைப்பட்டானே தவிர்த்து ஆயுசு பையன் வந்துச்சுன்னா அம்மனி விட்டு போட்டு ஓடிடுவான்னு நினைச்சேன் அவனால இத்தனை துப்பாக்கி பார்த்தும் கூட பயப்படாம இல்ல தாலியை கட்டி போட்டேன் ஆனா இந்த மாதிரி மாப்பிள்ள லேசில் சிக்க மாட்டானுங்க ஏண்டா என் கூடவே இருந்து என் கழுத்து அறுத்ததும் இல்லாம இந்த அல்ப பையலுக்கு ஆசீர்வாதம் வேற பண்ண சொல்றியா அல்பமா யாருங்கண்ணா உன்ற கௌரதையை காப்பாத்துறதுக்காக பெத்த புள்ளைய கண்ணாலத்துக்கு முன்னால சாந்தி முகூர்த்தத்துக்காக நம்ம கூட செட்டப் பண்ணிய நீ அல்பமா சமாரி ஆனாலும் சரி அம்மணி கழுத்துல தாலையை கட்டாம சாகிறதுல தில்லா நின்னான மாப்பிள்ள பையன் ஆமா அல்பமா ஏண்டா உங்க ரெண்டு பேருக்கு என்னடா வித்தியாசம் உன்ற பொட்டியில இருக்கிற பணம் அவ்வளவுதானே ஆனா திருவாத்த பணம் கூட்டினா செதறண்டா கூப்பிட்டா வராது அவன் கூப்பிட்டு ஒரு ஊரே வந்திருக்கு உனக்கு ஊரை விட்டே வந்திருக்கிறோம் மனுஷனாவே ஒத்துக்க முடியும்னு பின்னால பேசிக்கிட்டு இருக்கான் கூட இருந்தவன இந்த போடு போடுறானே கூட்டம் என்ன போடு போடும் நான் ஏதோ இந்த கூட்டத்தை பார்த்து பயந்துட்டு என் குணத்தை மாத்திட்டேன் நினைக்காத நாம ரெண்டு பேரும் செஞ்சிருக்கோம் மம்மானியமா பாவங்க அதையெல்லாம் கழிச்சு போட்டு புண்ணியத்தை தேடிருக்காத்த நீயும் பாவத்தை எல்லாம் கழிக்கணும்னா சரி எடுத்து போடு இல்ல பழையபடிதான் இருப்பேன்னா நீயே அவங்க ரெண்டு பேரையும் சுட்டுடா பாருங்க ஜாதி அந்தஸ்து எல்லாம் பார்த்து கட்டி வைக்கிற பொண்ணுங்க கூட அவங்க கட்டிக்கிட்ட புருஷன் சரியில்லைன்னா அவங்க மனசுக்குள்ள வெந்துகிட்டு தானே இருக்காங்க அந்தஸ்துக்காக நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டது போதுங்க அவங்களாவது வாழ்றதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்கு மனசு வரலனா அவங்களுக்கு அனுமதியாவது கொடுங்க எங்கேயாவது போய் பழச்சுக்கிட்டோம் சங்கடம் தெரியல இறங்கிக்கலாமா சகலம் நல்லதா